மெயினா என்ன விஷயம்னாக்க, இந்த கோவிட் 19 வேற ஒரு பேண்டமிக் உலகம் முழுக்க இன்னைக்கு பரவிருக்கிற ஒரு கோவிட் 19 பேண்டமிக்கோட கான்டெக்ஸ்ட் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். எனக்கு இன்னி தேதிக்கு நம்ம மீடியா கவரேஜ் பார்த்தோம்னாக்க, மீடியா கவரேஜ்ல வந்து இந்த மாதிரி பேண்டமிக் வந்து எப்பவுமே வந்தது கிடையாது, 100 வருஷம் முன்னாடி வந்தது, 500 வருஷம் முன்னாடி வந்தது, இதனால இப்படி ஆகலாம் அப்படி ஆகலாம்னு என்னென்னலாம் சொல்றாங்க. அவங்க சொல்றத வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு வந்து 2-3 விதத்துல இதை பார்க்க வேண்டிய தேவை. ஒண்ணு வந்து இது இயற்கையில, இயற்கையோட சந்தர்ப்பத்துல வந்து எப்படி வைரஸ், வைரஸோட ரோல் என்ன, நோய்ங்கிறது என்ன, அதே மாதிரி வரலாறுல வந்து மனித வரலாறுல வந்து நோயோட என்ன, எப்பப்பெல்லாம் நோய் வந்திருக்கு, அதோட காரணங்கள் என்ன, மனிதன் வாழற முறைக்கும் நோய்க்கும் என்ன சம்பந்தம், என்ன தொடர்பு, இந்த மாதிரி அது 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 மட்டும் இல்லை, நீங்களாம் இப்போ வரைக்கும் பல மீட்டிங்ஸ்ல வந்து இந்த நோயோட ஒரு சமுதாய சந்தர்ப்பத்தை, அரசியல் சந்தர்ப்பத்தை எல்லாத்தையும் நீங்க பேசியிருப்பேள் கேட்டிருப்பேள். நான் வந்து இன்னைக்கு மெயினா வந்து மனிதனோட வரலாறுல பூமியோட, நம்ம இருக்கிற இந்த பிளானட் எர்த் பூமியோட வரலாறுல வந்து வைரஸோட என்ன ரோல், அதை பத்தி ஒரு ஸ்டார்ட், அந்த விஷயத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கு மேல வேற இஷ்யூஸ்க்கு நம்ம வரலாம். முதலாக நான் வந்து என்ன சொல்வேனாக்க, நம்ம பூமியோட இது எவ்வளவு காலங்களா நம்ம பூமிங்கிறது வந்து இருக்குங்கிறதுக்கு இருக்குங்கிறது பார்த்தோம்னாக்க, ஒரு கிட்டத்தட்ட 4.7 பில்லியன் இயர்ஸ். 4.7 பில்லியன் இயர்ஸ்னாக்க கிட்டத்தட்ட 1 பில்லியன்னாக்க ஒரு 1 மில்லியன்னா 10 லட்சம், இது 1000 மில்லியன், 10,000 லட்சம், 470,000 லட்சம் வருஷங்கள், 470,000 லட்சம் வருஷங்கள் இது பூமியோட வயசுன்னு சொல்லலாம். இது இவ்வளவு காலங்களா இருக்கு. இந்த இவ்வளவு காலங்களா இருக்கிற 4.7 பில்லியன் இயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் உருவான பூமியில வந்து முதல் முதலாக உயிருங்கிறது வந்து வர்றது வந்து ஒரு 3.7 பில்லியன் இயர்ஸ், அப்படின்னா 370 லட்ச வருஷங்கள், 370,000 லட்சம் வருஷங்கள் முன்ன வந்து உயிருங்கிறது வருது. முதல் முதலாக வந்த உயிர் எதுன்னு கேட்டாக்க, இன்னைக்கும் அதை பத்தி முதல் உயிரோட ஃபார்ம் என்னங்கிறத பத்தி இன்னைக்கும் ரொம்ப குறிப்பிட்டு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இன்னும் சொல்ல முடியாம இருக்காங்க. ஆனா முதல் முதலாக எந்த ஃபார்ம் வந்ததுன்னு தெரியாம இருந்தாலும் நம்மளுக்கு என்ன தெரியும்னாக்க, இந்த பாக்டீரியான்னு சொல்றோமே, பாக்டீரியா மற்றும் வைரஸ், பாக்டீரியா வைரஸ் வந்து கண்ணுக்கு தெரியாம இது வந்து ரொம்ப மிகச்சின்ன ஒரு ஃபார்ம்ஸ், இது லிவிங் ஃபார்ம்ஸ், இதுதான் முதல் முதல்ல வந்ததுன்னு சொல்றாங்க. பாக்டீரியாக்கும் வைரஸ்க்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டாக்க, பாக்டீரியாங்கிறது வந்து ஒரு சிங்கிள் செல் ஆர்கனிசம், அப்படின்னாக்க ஒரு இண்டிபெண்ட், சுதந்திரமா ஒரு செல் தனிப்பட்ட முறையில வாழக்கூடிய ஒரு ஒரு உயிர் அம்சம் அது. இது நம்ம நம்ம உடலை பார்த்தோம்னாக்க, இதுல வந்து மனிதனோட உடலும் வந்து பல லட்சக்கோடிக்கணக்கான செல்ஸ் நம்ம பாடியில இருக்கு. குறிப்பிட்டு சொல்ல போனாக்க ஒரு 38 லட்சக்கோடி செல்ஸ் நம்ம பாடியில இருக்கு. ஆனா இந்த செல்ஸ், ஒவ்வொரு செல்லும் அதோட மெயின் விஷயம் என்னன்னாக்க, ஒவ்வொரு நம்ம உள்ள இருக்கிற ஒவ்வொரு செல்லும் தனிப்பட்ட முறையில அது வாழறதுக்கு வந்து அதுக்கு திறமை இருக்கு. அதே மாதிரி பாக்டீரியா வந்து பாக்டீரியால ஒரே ஒரு செல் தான் இருக்கு, ஆனா அது வந்து தனிப்பட்ட முறையில அது வாழ முடியும். அதுக்கு வந்து தேவைப்படுற உணவு அதெல்லாம் வந்து வெளியிலேருந்து தான் வரும், ஆனாக்க அதை வந்து மேனேஜ் பண்ணும். இந்த உணவு, எனர்ஜி, என்ன இன்புட்ஸ் இருக்கோ அதை தனிப்பட்ட முறையில வந்து ஒரு பாக்டீரியா மேனேஜ் பண்ண முடியும், உயிரோட இருக்க முடியும். ஆனா வைரஸ்ன்னு நம்ம சொல்லும் போது
வைரஸ் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து இருக்க முடியாது. வைரஸுங்கிறது வந்து நம்ம ஜெனட்டிக் ஸ்ட்ரக்சர் ஜீன்ஸில் வந்து டிஎன்ஏ ஆர்என்ஏன்னு இருக்கும். டிஎன்ஏன்னு சொல்ல போனாக்கா டிஎன்ஏங்கிறது வந்து ஒரு மெமரி சிப் மாதிரி. அந்த டிஎன்ஏல வந்து தகவல் வந்து பதிஞ்சிருக்கும். அந்த தகவல் ஆதாரத்தில் தான் உயிரே வளரும். ஒரு வெதை மாதிரி, நம்ம போன முறை பேசினோம், ஒரு வெதை மாதிரி டிஎன்ஏங்கிறது. அந்த வெதையிலேருந்து ஒரு வெதையை வந்து நம்ம மண்ணில் போட்டாக்க, அதுக்கு தண்ணி கொடுத்தாக்க, அது மேலே வெயில் பட்டாக்க அது ஒரு மரமாக மாறுறது, ஒரு ஒரு செடியாக மாறுறது. அதே மாதிரி வந்து டிஎன்ஏங்கிறது வந்து ஒரு வெதை மாதிரி, அதுலேருந்து மனிதன் உருவாகலாம். வேற வேற டிஎன்ஏலேருந்து வேற வேற மிருகங்கள், எல்லா உயிரோடு இருக்கிற பூமியில் இருக்கிற உயிரோடு இருக்கிற எல்லா பொருள்களுக்கும் ஒரு டிஎன்ஏ இருக்கும். ஆர்என்ஏங்கிறது வந்து அந்த டிஎன்ஏட இன்ஃபர்மேஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ற ஒரு ஸ்ட்ரக்சர். டிஎன்ஏ ஆர்என்ஏ இது ரெண்டு, இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ ஆதாரத்துல தான் உயிரே உலகத்துல இருக்கு. இப்போ வைரஸ்ங்கிறது வந்து ஒரு டிஎன்ஏ அல்லது ஒரு ஆர்என்ஏ, அதோட ஒரு அம்சம் இருக்காது. ஒரு டிஎன்ஏட ஒரு துண்டா இருக்கும், ஒரு ஆர்என்ஏ துண்டா இருக்கும். உலகத்துல இருக்கிற எல்லா வைரஸஸும் அது டிஎன்ஏ வைரஸ் இருக்கும் அல்லது ஒரு ஆர்என்ஏ வைரஸ் இருக்கும். COVID-19ங்கிறது வந்து ஒரு ஆர்என்ஏ வைரஸ். இதுல வித்தியாசம் என்னன்னாக்க, ஒரு டிஎன்ஏ வைரஸ் வந்து ஸ்டேபிளா இருக்கும், அது அவ்வளவு வேகமா மாறாது. ஆனா ஆர்என்ஏ வைரஸ்ங்கிறது வந்து வேகமா மாறிண்டே இருக்கும், அது அன்ஸ்டேபிளா இருக்கும். இப்போ வைரஸ்க்கும் பாக்டீரியாக்கும் வித்தியாசத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம்னாக்க, ஒண்ணு வைரஸ்ங்கிறது வந்து பெரும்பாலும் வந்து பாக்டீரியாவோட, பாக்டீரியாவே கண்ணுக்கு தெரியாத ஒரு லிவிங் ஃபார்ம். ஆனா வைரஸ்ங்கிறது வந்து பாக்டீரியாவோட மிகச்சின்ன ஒரு ஃபார்ம். அது பல விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கனாக்க, பெரும்பாலும் என்ன சொல்றாங்கனாக்க, அது உயிரே கிடையாதுன்னு சொல்றாங்க. அது வெறும ஒரு துண்டு, ஒரு டிஎன்ஏட துண்டு, ஒரு ஆர்என்ஏட துண்டு. அது உயிரோட இருக்கிற ஒரு ஒரு ஃபார்ம் நம்ம சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனாக்க வைரஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னாக்க, அந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ, அந்த வைரஸ்ல இருக்கிற ஆர்என்ஏ டிஎன்ஏ வச்சுட்டு அது தனிப்பட்ட முறையில வந்து பிழைக்க முடியாது, அது வேற ஒரு செல்ல தான் பிழைக்க முடியும். இப்போ ஒரு வைரஸ் வந்து ஒரு பாக்டீரியா செல் உள்ள போய் அந்த பாக்டீரியாவோட மெட்டபாலிசம், இந்த பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சரை வந்து பயன்படுத்திக்கும். அதே மாதிரி அந்த வைரஸ் நம்ம உடல் உள்ள வந்தாக்க, நம்ம உள்ள இருக்கிற நம்ம உடல்ல வந்து ஒரு 38 லட்சம் கோடி செல்ஸ் இருக்கு. ஒரு வைரஸ் நம்ம உடல் உள்ள வந்தாக்க, இந்த ஒவ்வொரு செல்லுள்ளயும் போய், இல்லைனா ஒரு பல செல்ல போய் அந்த செல் உள்ள இருக்கிற ஆர்என்ஏ டிஎன்ஏட இது இன்ட்ராக்ட் பண்ணும், அதை வந்து தன்னைத்தானே வந்து உற்பத்தி பண்ணும். ஒரு வைரஸ் ஒரு செல் உள்ள வந்தாக்க அந்த செல்லோட மெக்கானிசம் பயன்படுத்தி அதை பல வைரஸஸ மாத்திடும். வைரஸ் வந்து பல வைரஸஸ மாறுறதுக்கு எப்படி என்ன முறைனாக்க, அது எந்த செல் உள்ள போய் வாழறதோ அந்த செல்லோட வேற வேற அம்சங்களை வந்து பயன்படுத்தி பல வைரஸஸ மாத்தும். அதோட காப்பி, ஒரு டூப்ளிகேட் மிஷின் மாதிரி பண்ணிடும். வைரஸ் நம்ம உள்ள வந்தாக்க அது மூலமா அது 10,000 வைரஸ் லட்சக்கணக்கான வைரஸ் மாறிடும். ஸோ இது வந்து பேசிக், ஒரு வைரஸ்னா என்ன, ஒரு பாக்டீரியானா என்னங்கிறத பத்தி. ஆனா பாக்டீரியாங்கிறது வந்து பாருங்க, முதல் முதல்ல நம்ம பூமி பிறந்து ஒரு நீண்ட காலம் இப்போ இருக்கிற காலத்துல ரொம்ப முன்னாடி 370,000 லட்சம் வருஷங்கள் முன்னாடி பாக்டீரியாங்கிற ஒரு லிவிங் ஆர்கனிசம் ஃபர்ஸ்ட் அதோட ரெக்கார்ட்ஸ் நம்மளுக்கு ஃபாசில்ஸ்ல கிடைக்கிறது. அது வந்து பாக்டீரியா இருந்ததுக்கு வந்து ஒரு விதத்துல ப்ரூஃப் வந்து இந்த ஃபாசில் சொல்லுவாங்க, பதிஞ்சிருக்கும் மண்ணுல கல்லுல பல விதமா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வழிகள் இருக்கு. வைரஸ் ரொம்ப சின்னதா இருக்கிறது, அதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு இருக்குங்கிறது நம்ம எக்ஸாக்டா சொல்ல முடியாது. ஆனா பாக்டீரியா பத்தி சொல்லலாம். இப்போ பாக்டீரியா வந்து தன்னைத்தானே எப்படி ரெப்ளிகேட் பண்றது, ஒரு பாக்டீரியா இன்னொரு பாக்டீரியா எப்படி மாறுறதுனாக்க, அதோட ஜீன், அந்த ஜீன் டிஎன்ஏ வந்து காப்பி பண்ணும். அந்த காப்பி பண்ணி ஒரு ஜெராக்ஸ் மிஷின் மாதிரி, அதோட இருக்கிற டிஎன்ஏ வந்து ஒரு ஜெராக்ஸ் பண்ணி
ரெண்டு பாக்டீரியா மாறும். அந்த ரெண்டு பாக்டீரியா காப்பி பண்ணி நாலு பாக்டீரியா மாறும். ஆனா இந்த காப்பி பண்ற காப்பி இந்த காப்பிங் ப்ராசஸ்ல வந்து பலமுறை என்ன ஆகுறதுனாக்க எக்ஸாக்ட் காப்பியா வராது. இன்னைக்கு ஒரு பாக்டீரியா இருக்கு, அது தன்னோட டிஎன்ஏ வந்து காப்பி பண்றதுனாக்க அது எக்ஸாக்டா காப்பி பண்ண முடியாம பல டைம் மிஸ்டேக் மாதிரி நடக்கும். அந்த மிஸ்டேக் நம்ம சொல்றது வந்து என்ன, உண்மையில பார்க்க போனாக்க அந்த இருந்த பாக்டீரியாவோட காப்பி சரியா காப்பி ஆகாததுனால, டிஎன்ஏ சரியா காப்பி ஆகாததுனால ஒரு புது விதமான பாக்டீரியா உருவாகும். அந்த மாதிரி ஒரு பல வித பல நீண்ட காலத்துல பல இந்த மாதிரி மிஸ்டேக், இந்த டிஎன்ஏ காப்பிங் காப்பி பண்ண போது ஒரு நடந்த மிஸ்டேக்ஸ்னாலதான் உலகத்துல இவ்வளவு விதவிதமான உயிர்கள் இருக்கு. இப்போ ஒரு சாதாரண கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாவே ஒரு லட்சக்கணக்கான விதமான பாக்டீரியா இருக்கு. அந்த பாக்டீரியா எல்லாம் சேர்ந்து ஒரு சிங்கிள் செல் ஆர்கனிசம், மல்டி செல் ஆர்கனிசம், பல செல்ஸ் இருக்கிற ஒரு உயிரா மாறுறது. இப்போ நம்ம டார்வினோட தியரி, குரங்குல இந்த மனிதன் எப்படி வந்தான் அதை பத்தி நம்ம படிச்சோம்னாக்க, அவர் வந்து கொடுத்த கருத்து என்னன்னாக்க, இந்த மாதிரி ஒரு சிங்கிள் செல் ஆர்கனிசம்ல இருந்து மொள்ள மொள்ளமா பல லட்சக்கணக்கான வருஷங்கள்ல வந்து இன்னைக்கு நம்மளுக்கு கண்ணில் படுற கண்ணில் படாத பூமியில இருக்கிற வேற வேற உயிர்கள் வந்து ஒரே ஒரு ஆரிஜின்ல இருந்து வருது. அது எவல்யூஷன், தியரி ஆஃப் எவல்யூஷன் சொல்றாங்க ஆங்கிலத்துல. ஸோ இந்த எவல்யூஷன் ப்ராசஸ்ல தான் நம்ம வந்து, ஆனா இந்த எவல்யூஷன் ப்ராசஸ்ல வந்து பாக்டீரியா வைரஸ் தான் முதல் முதல்ல வந்த லிவிங் ஆர்கனிசம். அது பிறகும் வந்து பாக்டீரியா வைரஸ்னால தான் மாறுதல் வருது. இது ஒரு பக்கம். எப்படினாக்கா எப்படி புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு உலகத்துல இவ்வளவு டைவர்சிட்டி இருக்கு, இவ்வளவு விதவிதமான மரங்கள் செடிகள் பிராணிகள் எல்லாம் இருக்குனாக்க அதுக்கு பாக்டீரியா வைரஸ் தான் காரணம். அதே சமயத்துல வந்து பாக்டீரியா வைரஸ் வந்து உலகத்துல பூமியில நடக்கிற பல ப்ராசஸ், அந்த ப்ராசஸோட ப்ராசஸ் வந்து அந்த பாக்டீரியா வைரஸ்னாலதான் அந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கிறது. இன்னைக்கு ஒரு ஃபுட் ப்ரொடக்ஷன் நம்ம சொல்றோம், ஒரு விவசாயத்துல வந்து நம்ம பாக்டீரியாவோட ரோல் பார்க்க போனாக்க இந்த நைட்ரோஜன் ஃபிக்சேஷன் சொல்லுவாங்க. இப்போ நம்ம வயல்களில் இந்த மண்ணில் வந்து நைட்ரோஜன் தேவைப்படுது. நைட்ரோஜனுக்கு வந்து இந்த தேதிக்கு நம்ம ஃபர்டிலைசர் யூரியா யூஸ் பண்ணுறோம், அதுலேருந்து நைட்ரோஜன் வருது. ஆனால் காலங்காலமாக நைட்ரோஜன் வந்து பூமியில் வர்றதுக்கு என்ன காரணம்னாக்க, இந்த பாக்டீரியா பல விதமான பாக்டீரியா வந்து காற்றுலேருந்து இருக்கிற நைட்ரோஜன், காற்றுல இருக்கிற நைட்ரோஜன் வந்து மண்ணில் வந்து பதிவு செய்யும். அந்த பாக்டீரியா வந்து இப்போ இந்த பருப்பு பருப்பு நம்ம வந்து விதைகளை போடுறோம், பருப்பு விளையும்போது இந்த பருப்பு மரத்துலேருந்து பருப்பு செடியிலேருந்து அந்த அதோட வேரில் வந்து பாக்டீரியா வந்து அந்த வேருள்ள இருந்து காற்றுலேருந்து நைட்ரஜனை வந்து மண்ணுள்ள கொண்டு வரும். இந்த மாதிரி பாக்டீரியாவோட ரோல் வந்து நம்ம உடல் உள்ளேயும் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு மனிதன் வந்து உயிரோட இருக்கானாக்க அதுக்கு காரணம் பாக்டீரியா தான். இன்னைக்கு நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனாக்க, இன்னைக்கு ஒரு நான் ஒரு மனிதனை வந்து அவனோட உடல் உள்ள இருக்கிற எல்லா பாக்டீரியா வைரஸையும் நான் முழுமையா அதை வந்து அதை கொலை செய்ய போறேன், ஒரு மெஷின், ஒரு சானிடைசிங் மெஷின், அந்த மெஷின்ல வந்து அந்த மனிதன் அதுக்கு முன்னாடி வச்சாக்க அவன் உள்ள இருக்கிற எல்லா பாக்டீரியா வைரஸும் நான் வந்து முழுமையா அதை வந்து ஃபுல்லா எலிமினேட் பண்ண முடிஞ்சதுனாக்க அந்த மனிதனும் உயிரோட இருக்க முடியாது. நம்ம இன்னைக்கு சாப்பிடுற சாப்பாடு, நம்ம வாய் உள்ள போட்டு சாப்பாடு சாப்பிடுறோம், அது நம்ம வயிறு உள்ள போறது. ஆனா அது பிறகு வந்து அந்த நம்ம சாப்பிட்ட சாப்பாடை வந்து ஃபுல் ப்ராசஸிங் வந்து பாக்டீரியா தான் பண்றது. இந்த நம்ம பாடியில இப்போ கண்ணால தெரியாது, எனக்கு ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சு நம்ம இந்த நம்ம தோலை, மனிதனோட தோல் மேல இருக்கிற பாக்டீரியா நம்ம கண்ணால பார்க்க முடிஞ்சதுனாக்க ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சு லட்சக்கணக்கான பாக்டீரியா இருக்கு. இப்போ நம்ம கண்ணால பார்க்க முடியாது, அதனால வந்து தெரியல. ஆனாக்க நீங்க ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தீங்கன்னாக்க
உங்க உடல் ஃபுல்லா பாக்டீரியா தான். இன்னைக்கு இப்போ நான் கொஞ்ச நேரம் முன்னாடி முன்ன சொன்னது என்னன்னாக்க, உடல்ல ஒரு மனிதன் உடல்ல வந்து 38 லட்சம் கோடி செல்ஸ் இருக்கு. பாக்டீரியா செல்ஸ் எவ்வளவு இருக்குன்னு கேட்டாக்க 39 லட்சம் கோடி. அப்படின்னா நம்ம உடல்ல இருக்கிற மனித செல்ஸோட பாக்டீரியா செல்ஸ் தான் அதிகம். எவ்வளவு வைரஸ் ஒரு மனிதனோட உடல்ல எவ்வளவு வைரஸ் இருக்குன்னு கேட்டாக்க அது வந்து 300 லட்சம் கோடி. மனிதனோட செல்ஸ் வந்து 38 லட்சம் கோடி, பாக்டீரியா செல்ஸ் வந்து 39 லட்சம் கோடி, வைரஸ் வந்து 300 லட்சம் கோடி வைரஸ் நம்ம பாடியில இருக்கு. இந்த வைரஸ் நம்ம உடல் உள்ள என்ன செய்யறதுங்கிறது வந்து நம்மளுக்கு எக்ஸாக்டா தெரியாது. ஆனா அது வந்து பாடியில ஒரு பாசிட்டிவ் ரோல் தான் பிளே பண்றதுன்னு சொல்லலாம். இவ்வளவு விதவிதமான இருக்கிற வைரஸஸ்ல வந்து ஒரு சில வைரஸ் தான் மனிதனுக்கு வந்து கெடுதல் செய்யறது. நோய் வரத்துக்கு காரணம் வந்து சில வைரஸஸ் வந்து நம்ம உடல் உள்ள வந்து சரியா அது வந்து பேலன்ஸ், ஒரு பாடியில வந்து ஒரு பேலன்ஸ் இருக்கும். இப்போ இது இன்னொரு விதத்துல சொல்ல போனாக்க, ஒரு நம்ம மனிதனோட உடலே ஒரு காடு மாதிரி, மனிதனோட உடல் வந்து ஒரு மெஷின் மாதிரி கிடையாது. இது ஒரு பியூர் ஏதோ ஃபேக்டரியில இருந்து தயாரிச்சு வந்த மெஷின் மாதிரி கிடையாது. நம்ம உள்ள இருக்கிற நம்ம இம்யூன் சிஸ்டம் சொல்றோம், நம்ம பாடியோட இம்யூன் சிஸ்டம் சொல்றோம். ஒரு நம்மளுக்கு ஒரு நோய் வந்தாக்க பாடியில ஃபீவர் வருது, டெம்பரேச்சர் ஏறுது. இந்த ஃபீவர் வர்றதுக்கு என்ன காரணம், நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து அந்த வெளியில இருந்து வர பாக்டீரியா வைரஸை வந்து எதிர்க்கிறது. அப்போ ஒரு பாடியில ஃபீவர் வருது. அது எதிர்க்கிறது, பாடி எதிர்க்கிறதுன்னு நம்ம சொல்லும் போது என்ன புரிஞ்சுக்கணும்னாக்க, நம்ம பாடி உள்ள ஏற்கனவே இருக்கிற பாக்டீரியா வைரஸ் வந்து புதுசா வர பாக்டீரியா வைரஸ் வந்து எதிர்க்கிறது. பாடியோட இம்யூன் சிஸ்டம் இருக்கிறதுக்கு காரணமே என்னன்னாக்க, காலங்காலமா நம்ம மனிதனோட உடல் வளர்ச்சி அதோட ஒரு இவல்யூஷன்ல வந்து பல பாக்டீரியா வைரஸ் வந்து நம்ம உடலோட ஒரு அம்சமா மாறி இருக்கு. இன்னைக்கு எப்படி சொல்ல போலனாக்க, நம்ம கண்ணு கை கால் மூக்கு இதெல்லாம் வந்து ஒரு பாடி ஆர்கன்ஸ்ன்னு சொல்றோம். நம்ம உடல் இதெல்லாம் வந்து ஒரு பாடியோட ஆர்கன். பாக்டீரியா வைரஸ் வந்து நம்ம உடலோட ஒரு ஆர்கன் சொல்றோம். இது வந்து இதை வந்து நீங்க எலிமினேட் பண்ண முடியாது. இதை வந்து முழுமையான தீத்து கட்ட பார்த்தேன்னாக்க நீங்களே இருக்க மாட்டீங்க, நானும் இருக்க மாட்டேன், உயிரோட யாருமே இருக்க முடியாது. இது இதெல்லாம் சொல்றதுக்கு என்ன காரணம்னாக்க, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இன்னைக்கு பாக்டீரியா வைரஸ்னு சொன்னாலே நோய் பத்தி தான் மனிதர் பெரும்பாலும் நினைக்கிறாங்க. ஆனாக்க உண்மை என்னன்னாக்க, இந்த பாக்டீரியா வைரஸ் இல்லாம உயிர் இருக்க முடியாது. அப்படின்னா நோய்ங்கிறது வந்து என்னன்னாக்க, இந்த உடல் உள்ள இருக்கிற பேலன்ஸ் வந்து சரியா இல்லாம போனாக்க அப்போதான் ஒரு பாடியில வந்து ஒரு இம்பேலன்ஸ், இந்த பேலன்ஸ் சரியா இல்லாததுனால அதை நோயின்னு சொல்றாங்க. இப்போ இந்த COVID-19ங்கிறது வந்து ஒரு கொரோனா வைரஸ் ஃபேமிலி, ஒரு கொரோனா வைரஸ்ங்கிற ஒரு குடும்பம். அதுல வந்து பல விதமான வேற வேற விதமான கொரோனா வைரஸ் உண்டு. அதுல 7 விதமான கொரோனா வைரஸ் தான் மனிதனுக்கு வந்து கெடுதல் செய்யறதுன்னு சொல்றாங்க. கெடுதல்னாக்க ஒரு நோய் உருவாக்குற ஒரு வைரஸா இருக்கு. இப்போ COVID-19ங்கிறது வந்து இந்த 7ல் 7வது புதுமையா வந்த ஒரு கொரோனா வைரஸ், மனிதனுக்கு கெடுதல் செய்யற ஒரு கொரோனா வைரஸ். இது எங்கேருந்து வருதுனாக்க, வேற மிருகங்கள்ல வந்து இது சர்வசாதாரணமா நீங்க கொரோனா வைரஸ் வந்து பார்க்கலாம். இப்போ வவ்வால்கள் இருக்கு, வவ்வால்ல வந்து விதவிதமான கொரோனா வைரஸ், இன்னும் வேற வைரஸஸும் இருக்கு. இந்த வைரஸ்லாம் வந்து அந்த வவ்வால் உள்ள இருக்கிற போது வவ்வாலுக்கு வந்து ஒரு கெடுதலும் செய்யாது. ஆனா அது அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு இன்னொரு மிருகத்துக்கு வந்ததுனாக்க கெடுதல் செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு இப்போ நம்ம நோயோட வரலாறுலயே பார்த்தோம்னாக்க, இப்போ பல விதமான நோய்கள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கு. இப்போ டியூபர்குலோசிஸ்ன்னு சொல்றாங்க, ஸ்மால் பாக்ஸ்னு இருந்தது ஒரு காலத்துல, சிக்கன் பாக்ஸ்னு இருக்கு. இப்போ இந்த மாதிரி நோய்களோட எங்கேருந்து உருவாச்சு, இந்த நோய்கள்லாம் எங்கேருந்து வருதுன்னு நம்ம பார்க்க போனாக்க, இது வேற வேற மிருகங்கள்ல இருந்து வருது. இப்போ டியூபர்குலோசிஸ் வந்து முதலாக மாட்டுல தான் இருந்தது. இது ஒரு மாடுல இருக்கிற ஒரு பாக்டீரியா. இந்த டிபி பாக்டீரியாங்கிறது வந்து போவைன் டியூபர்குலோசிஸ்ன்னு சொல்லுவாங்க.
ஆனா மனிதன் வந்து மாடை வந்து முதல் முதல்ல அந்த மாடை வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த மாடை வளர்க்கிற போது ஆயிரக்கணக்கான மாட்கள் வந்து ஒரே இடத்துல மனிதர்கள் கூட இருக்கிற போது அந்த தொடர்பு பக்க பக்கத்துல இருக்கிறதுனால அந்த தொடர்புனால அந்த மாட்டுல இருக்கிற வைரஸ் மாட்டுல இருக்கிற பாக்டீரியா வந்து மனிதன் உள்ள வருது. நீண்ட காலம் மனிதனும் மாடும் கூட இருந்ததுனால அதே மாதிரி வந்து மனிதன் உள்ள இருக்கிற வைரஸும் மாட்டுக்கு போகலாம். ஏன்னா நம்மளும் மிருகங்கள் தான். அப்படின்னாக்க நம்ம உள்ள இருக்கிற வைரஸும் மாட்டுக்கு போகலாம், வேற பிராணிகளுக்கு போகலாம். வெறும் வேற ஒரு அனிமல்ல இருந்தா இங்க மனிதனுக்கு வரணும்னா இல்ல, இது டூ வே ப்ராசஸ், ரெண்டு பக்கமும் போவோம். ஆனா பல நோய்கள் அதோட வரலாறு நம்ம பார்க்க போனாக்க ஒரு 12,000 வருஷம் முன்னாடி இப்போ விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னாக்க 12,000 வருஷம் முன்னாடி முதல் முதலாக மனிதன் வந்து விவசாயம் செய்யறது தொடங்கினான். அதுக்கு முன்ன வந்து காட்டுல வந்து வேட்டையாடியோ அல்லது வேற வேற இடத்துக்கு சுத்தி ரொம்ப தூரம் நடந்து சுத்தி சுத்தி அவன் வந்து சாப்பாட்டுக்கு வந்து தேடி மண்ணுள்ளேந்து அல்லது மரத்துலேருந்து பறிச்சு அவன் வந்து உழைச்சிருந்தான். இந்த ஹண்டர் கேதரர் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. அவனுக்கு நீண்ட காலம் ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு வந்து அவனுக்கு முடியாது. எனக்கு ஒரே இடத்துல இருந்தாக்க சாப்பாடு கிடைக்காது, பல இடத்துக்கு போனாதான் சாப்பாடு கிடைக்கும். ஆனாக்கா ஒரு காலத்துல வந்து ஒரு 12,000 வருஷம் முன்னாடி வந்து முதல் முதலாக அவன் வந்து இந்த வெத்தையை வந்து ஒரு விவசாயத்தோட பேசிக் டெக்னிக் அவன் வந்து கத்துக்கிறான். எப்படி விவசாயம்னா என்னங்கிறது வந்து அவனுக்கு புரியறது மூலம் மூலமா அப்போ வந்து விவசாயம் தொடங்குறான். விவசாயம் தொடங்குற போது ஒரே இடத்துல வந்து அவன் வயல்கள் இருக்கிறதுனால அதே இடத்துல வீடு கட்டிண்டு மூலம் மூலமா அந்த இடத்துல இருக்கிற ஜனத்தொகையும் அதிகமாகிறது. முதல் முதலா வந்து ஒரு கிராமப்புறமா இருந்திருக்கலாம், ஆனாக்க அந்த கிராமப்புறத்துல இருந்து நீண்ட காலத்துல வந்து அது ஒரு நகரமா மாறுறது. இந்த மாதிரி ஒரு நகர்ப்புறங்கள் வளர்ற காலத்துல வந்து அதிகமா மனிதர்கள் வந்து ஒரே இடத்துல இருக்கும்போது புதுமையான நோய்கள் வந்து வருது. எனக்கு அதிகமா ஜனங்கள் ஒரே இடத்துல இருக்கும்போது ஒரு ஆளுக்கு வந்து நோய் வந்தாக்க அங்கேருந்து அது பரவறதுக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த பேண்டமிக் எபிடமிக்கோட வரலாறு நம்ம பார்க்க போனாக்க இது ஆயிரக்கணக்கான வருஷமா மனித சமுதாயத்துல வந்து வந்துட்டு போயிட்டு இருக்கு. இது புது விஷயம் கிடையாது. இது வந்து எப்படி ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேனாக்க இந்த மாதிரி மனித சமுதாயத்தோட வளர்ச்சி வரலாறு நம்ம பார்த்தோம்னாக்க நகரங்களை வந்து எவ்வளவு அதிகமா வளர்த்து விட்டாங்களோ அவ்வளவு அவ்வளவு நோய்களும் வளர்ந்தது. இப்போ என்ன விஞ்ஞானிகள் சொல்றாங்கன்னாக்க மனிதன் காட்டுல இருக்கிற போது வேட்டையாடி பொழைச்சிட்டு இருக்கும் போது அவனுக்கு வேற விதமான ஆபத்து எல்லாம் இருந்தது. ஆனா நோய் இந்த மாதிரி இன்னி தேதிக்கு இருக்கிற இந்த மாதிரி பேண்டமிக் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் இந்த டிபி இந்த மாதிரி டிபி இருக்கட்டும் அல்லது மீசல்ஸ் இருக்கட்டும் சிக்கன் பாக்ஸ் ஸ்மால் பாக்ஸ் இன்ஃப்ளூயன்சா ஃப்ளூ இந்த மாதிரி வியாதிகள் வந்து அவ்வளோ அதிகமாக அந்த காலத்தில் 12,000 வருஷத்துக்கு முன்ன இல்லை. விவசாயம் தொடங்கின பின் தான் இந்த மாதிரி நோய்கள்லாம் வந்து அதிகமாகுது. அதுக்கு காரணம் என்னன்னாக்கா ரெண்டு காரணம் உண்டு. ஒன்று வந்து அவன் அதிக ஜனங்கள் ஒரே இடத்துல வாழறதுனால இது பரவறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்னொரு காரணம் என்னன்னாக்கா விவசாய காலத்தில் அதுக்கு பின் நகரங்களில் இருக்கிற மனிதர்களோட வாழ்க்கை முறை வந்து மாறுது. நீங்க 12,000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காட்டுல வேட்டையாடி இருக்கிறவனோட லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னாக்க அதோட ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகம். அப்போ என்ன அவங்க எஸ்டிமேட் பண்றாங்கன்னாக்க ஒரு நாள் அந்த காலத்துல 12,000 வருஷம் முன்னாடி இருந்த மனிதர்கள் வந்து ஒரு டிப்பிக்கல் ஒரு நாள்ல வந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் குறைச்சல் நடக்க மாட்டாங்க. அவ்வளவு நடந்தாதான் ஒரு ஆவரேஜ் வருஷத்துல ஒரு ஆவரேஜ் டெய்லி ஆவரேஜ் வந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் நடந்ததுனாலதான் அவங்க வந்து பிழைக்க முடியுது. அங்கேருந்து விவசாயம் வரும்போது அவனோட இந்த மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து குறையாது. ஒரு விவசாயம் செய்யறவங்க வந்து ஒரு விதத்துல நிறைய உழைக்கிறாங்க. ஆனா அது வந்து ஒரு நகரப்புறத்துல இருக்கிற ஒரு
சாஃப்ட்வேர் இன்ஜினியரோ அவங்களோட கம்பேர் பண்ணாக்க விவசாயம் செய்கிறவங்க அதிகமாக தெரியுது. ஆனால் வேட்டையாடுற காலத்தில் வந்து இன்னும் அதிகமாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தது, பாடி வேற விதமாகவே ஃபிட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லை, நம்ம சாப்பாடுற சாப்பாடும் மாறுறது. விவசாயத்தில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னாக்க, ஒரே இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம சாப்பாடுன்னு சொன்னால் விதவிதமான பொருள்களை வந்து நம்ம சாப்பாடுன்னு சொல்கிறோம். அரிசியும் சாப்பாடு தான், பருப்பும் சாப்பாடு தான், ஒரு கோழியும் சாப்பாடு தான், மீனும் சாப்பாடு தான். ஆனாக்க எந்த சாப்பாடு எந்த அளவில் சாப்பாடணுங்கிறது வந்து நம்ம சுகாதாரம் பொறுத்த வரைக்கும் இது ஒரு முக்கியமான விஷயம். ஒரே விதமான சாப்பாடு நம்ம அதிகமாக சாப்பிட்டோம்னாக்க நோய்கள் வரும். இனி தேதிக்கு வந்து அந்த வேட்டையாடுற காலத்தில் வந்து இந்த கார்போஹைட்ரேட் நம்ம சொல்றது அரிசி இருக்கு அல்லது கோதுமை இருக்கு சோளம் இருக்கு, இதெல்லாம் வந்து கார்போஹைட்ரேட். இந்த கார்போஹைட்ரேட்னா இதில் வந்து சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், சர்க்கரை கண்டென்ட் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடில் வந்து ஒரு 50% இன்னைக்கு பார்த்தோன்னாக்க அரிசியாகவே இருக்கும். அல்லது வடநாட்டில் வந்து வட இந்தியாவில் வந்து கோதுமை சாப்பிட்றாங்க, கோதுமை அதிகமாக ரொட்டி சாப்பிடுவாங்க நிறைய. ரொட்டியோட தொட்டுண்டு பருப்பு இருக்கலாம், காய்கறிகள் இருக்கலாம், மீட் இருக்கலாம், ஆனாக்கா ரொட்டி தான் அதிகமாக இருக்கும் குவான்டிட்டியில் பார்த்தோன்னாக்க. அதே மாதிரி அரிசி சாப்பிட்ற இடங்களில் வந்து அரிசி தான் அதிகமாக சாப்பிட்றாங்க. அதில் குழம்போ சாம்பாரோ வேற ஏதோ அதெல்லாம் அதோட அளவு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் வேட்டையாடுற காலத்தில் வந்து இந்த மாதிரி அவன் ஒரே இடத்துல விவசாயம் செய்யாமல் இருக்கிற காலத்தில் வந்து அவனுக்கு இவ்வளோ குவான்டிட்டியில் வந்து அவனுக்கு அரிசியே கிடைக்காது, கோதுமையே கிடைக்காது. அப்படின்னா என்ன, அவன் வந்து வெரைட்டி சாப்பிடுவான், விதவிதமான சாப்பாடு சாப்பிடுவான். அந்த வெரைட்டினாலேயே அவனோட பாடி வந்து ஃபிட்டாக இருந்தது. விவசாயம் காலத்துலேருந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா, விவசாயம் காலம் 12,000 வருஷத்துலேருந்து இன்னி வரைக்கும் மனிதனோட உணவு என்ன நம்ம சாப்பிட்றோமோ அது மாறினதுனால பல விதமான இன்னைக்கு டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறோம். டயபெட்டிஸ்க்கும் லைஃப் ஸ்டைலுக்கும் ரொம்ப க்ளோஸ் லிங்க் உண்டு. ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இல்லாமல் சாப்பிட்டுட்டு ஒரே இடத்துல உட்காந்துன்னு வேலை பண்ணுறது, ஒரே விதமான சாப்பாடு அதிகமாக சாப்பிட்றது, வெரைட்டி இல்லாமல் இருக்கிறது, இதனாலையும் பல நோய்கள் வருது. போன 300 வருஷத்துல வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், டெக்னாலஜி வளர வளர மனிதன் வந்து என்ன செய்யறானாக்க, அவனோட தன்னோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி குறையிறது. ஸோ முன்ன ஒரு ஸ்கூட்டரோ ஒரு மோட்டர் சைக்கிளோ இல்லாத காலத்துல வந்து சைக்கிள் இல்லாத காலத்து நடந்துதான் போவாங்க, இல்லை குதிரை ஏறி போவாங்க, குதிரையும் இல்லாத காலத்து நடந்தான் போவாங்க. ஆனால் சைக்கிள், மோட்டர் சைக்கிள், ஸ்கூட்டர், கார், ட்ரெயின், பிளேன் இதெல்லாம் வந்ததுனால நம்ம வந்து நம்ம பிசிக்கல் பர்சனல் பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து குறையிறது. அப்படின்னா என்ன, இந்த உடலுங்கிறது வந்து நீண்ட காலத்தில் வளர்ந்த ஒரு பொருள், லட்சக்கணக்கான வருஷத்தில் இது வந்து மொல்லமாக அது இவால்வ் ஆகி வருது. ஆனால் போன 300 வருஷத்தில் வந்து எந்த ஆதாரத்தில் இயற்கையோடு நம்ம இருந்தோமோ அது முழுமையாக வந்து நம்ம வந்து இன்னைக்கு அது ஒரு விதத்தில் முடிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம உடலை வந்து எப்படி பயன்படுத்துகிறோம்னாக்க, இந்த உடலையும் ஒரு மிஷின் மாதிரி தான் பயன்படுத்தணும். இந்த உடலை வந்து ஒரு மோட்டார் சைக்கிள் மாதிரி பயன்படுத்தணும். இது உள்ள ஒரு பெட்ரோல் மாதிரி நம்ம சாப்பாடை டெய்லி போட்டு அதை ஓட்டிகிட்டே இருக்கும். அது வந்து இந்த பாடி வந்து நம்ம பாடியை சரியான முறையில் இதை பாதுகாக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு இன்னைக்கு தெரியவும் தெரியல, எனக்கு அதுக்கு நேரமும் இல்லை. இன்னைக்கு இருக்கிற பொருளாதார சூழ்நிலையில வந்து நீங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை பண்ணாதான் நீங்கள் பிழைக்க முடியும். வேலைங்கிறது என்ன, உங்கள் உடலை வந்து பயன்படுத்தி நீங்கள் வந்து வேற வேற விதமான வேலை செய்கிறீங்க. ஆனால் இந்த உடலை பாதுகாக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு இன்னைக்கு வசதியும் இல்லை நேரமும் இல்லை, அந்த மாதிரி ஆயிடுது. அதனாலையும் பல நோய்கள் வருது. ஸோ இந்த COVID-19 பற்றி என்ன புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னாக்க, மீடியாவில் வந்து எப்படி இதை ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கனாக்க, இதுதான் இந்த COVID-19 இப்போ நான் இன்னைக்கு மார்னிங் ஒரு டெல்லியில் ஒரு குரூப்போட பேசினேன். அதில் அவங்க ஒரு பார்ட்டிசிபெண்ட் எப்படி என்ன சொன்னாங்கனாக்க, இந்த COVID-19 பற்றி படித்தா ரொம்ப பயமாக இருக்குது எல்லாருக்குமே ஒரு மனசில், இன்னைக்கு என்ன தோன்றதுனாக்க, இந்த COVID-19 இந்த கொரோனானால நாங்கள் எல்லாருமே சாவ போகிறோம் அப்படி பயமூத்தி வச்சுருக்காங்க. ஒரு பெரிய இந்தியா மாதிரி ஒரு மிகப்பெரிய நாடு, 130 கோடி மக்கள் இருக்கிற நாடை வந்து மூடி வச்சுட்டான்.
மூணு வாரம் மூடி வச்சிருக்கான், இன்னும் ரெண்டு வாரம் மூடி இருக்க போறது. யாரும் எங்கேயும் போக முடியாது, வேலைக்கு போக முடியாது, வருமானம் கிடையாது. அதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்றாங்கன்னா, இது ரொம்ப மிக பயங்கரமான ஒரு வியாதி, இது வந்ததுனாக்க எல்லாரையுமே தீத்து கட்டிடும் சொல்றான். ஆனா அது உண்மையா? இது எப்படி புரிஞ்சுக்கணும்னாக்க, இந்த மாதிரி ஒரு புதுமையா ஒரு எந்த நோய் பரவினாலும் அதுல வந்து பல பேர் இறந்து போவாங்க. அது வந்து ஒரு இயல்பான விஷயம். முதல் முதல் இப்போ நம்ம சாதாரண ஃப்ளூன்னு சொல்றோம், ஃப்ளூங்கிறது வந்து இந்தியா மாதிரி நாட்டுகள்ல வந்து அவ்வளவு அதிகமா ஃப்ளூங்கிறது வந்து கிடையாது. ஃப்ளூனாக்க காய்ச்சல், அது வந்து வருஷத்துல ஒரு மூணு நாலு மாசத்துக்கு அதிகமா இருக்கும், மழை காலத்திலயோ குளிர்காலத்திலயோ. குளிரான நாட்கள் யூரோப்ல யூஎஸ்ல வந்து அது ஒரு ஃபிக்ஸ் பீரியட்ல வரும், அக்டோபர்ல இருந்து மார்ச் வரைக்கும். அங்க விண்டர் சீசன்ல வந்து அதிகமா ஃப்ளூ வரும். இந்த ஃப்ளூ சீசன்ல வந்து ஃப்ளூ வைரஸ்னாலதான் வரும். இன்னைக்கு கொரோனா வைரஸ் நம்ம சொல்றோமே, அதே மாதிரி பல விதமான வைரஸ் ஒரு 10-12 வைரஸ் இருக்கு. அது வந்து எப்பவுமே ஆக்டிவா இருக்கும், வருஷம் முழுக்க அது ஆக்டிவா இருக்கும். ஆனா ஒரு குளிர்காலத்துல வந்து அதோட இம்பாக்ட் அதிகமா இருக்கும், அது அதனால நோய்கள் அதிகமாகும். இந்த ஃப்ளூங்கிறத வந்து நம்ம அதோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்தோம்னாக்க, வருஷத்துல ஒரு 600,000 பேர் உலகத்திலேயே ஒவ்வொரு வருஷமும் 600,000 பேர் இறந்து போறாங்க ஃப்ளூனால. இதே யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல வந்து இன்னைக்கு என்ன சொல்றாங்க, கொரோனா வைரஸ்னால 30,000 பேர் இறந்து போயிருக்காங்க அமெரிக்கால. ஒரு 3,00,000 பேருக்கு வந்து அமெரிக்கன்ஸ்க்கு வந்து இந்த நோய் வந்திருக்கு, அதுல 30,000 பேர் இறந்து போயிருக்காங்கன்னு டேட்டா டெய்லி நியூஸ்ல வருது. இட்டலியில எவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க, ஸ்பெயின்ல எவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க. சைனால இருந்து முதன் முதலாக உருவானது, ஆனாக்கு அது உலக முழுக்க இன்னைக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு. இதனால வந்து எல்லாருக்கும் ஆபத்துன்னு சொல்றாங்க. ஒரு ஒரு அளவுல பார்க்க போனாக்க ஆபத்து இருக்கும், எந்த ஒரு புது நோயிலையும் ஆபத்து இருந்துதான் இருக்கும். ஆனாக்க அந்த ஆபத்துக்கும் வேற மனிதன் வந்து வெறும் கொரோனா வைரஸ் நாள சாக போறான்னு நம்ம சொல்ல முடியாது. மனிதனோட உயிர் இறந்து போறதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கலாம், பல காரணங்கள் எப்பவுமே இருந்திருக்கு. நான் உங்களுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்ல போறாங்க, இந்த நாட்டிலேயே இந்தியா மாதிரி நாட்டுல ஒவ்வொரு நாளும் 1,500 பேர் டியூபர்குலோசிஸ்னால சாவறாங்க. இந்தியாலதான் உலகத்துல இருக்கிற எல்லா டிபி கேசஸ்லயும் ஒரு 25% நம்ம இந்தியால தான் இருக்கு. எல்லாத்தோடையும் அதிகமா இருக்கிற கேசஸ் வந்து இந்தியா தான். அதுல டெய்லி சாகிற இறந்து போற நம்பர் நீங்க பாத்தீங்கன்னாக்க, அது இந்த வருஷம் கிடையாது, போன 20-30 வருஷமா இந்த ஃபிகர்ஸ் இருக்கு. 1,500 பேர் ஒரு வருஷத்துல 400,000 பேர் இறந்து போறாங்க. 400,000 பேர் இறந்து போறாங்க. கொரோனா வைரஸ்ல எவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க இப்ப இருக்கும்? இந்தியால 500 பேர், அமெரிக்கால 30,000 பேர், இட்டலியில 10,000 பேர், ஸ்பெயின்ல 10,000 பேர், ஜெர்மனியில 3,000 பேர், சைனால எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சோ அங்க 4,000 பேர் தான் இறந்துருக்காங்க. இது எப்படி புரிஞ்சுக்கணும்னாக்க, இவங்க இந்த ஒரு வைரஸ் பத்தி இவ்வளவு கண்டு இப்போ அவங்க என்ன எப்படி அது ப்ரொஜெக்ட் பண்றாங்கனாக்கா, நாங்க இந்த லாக்டவுன் செய்யறது, இந்த தடை செய்யறது, இப்போ நாங்க செய்யறது எல்லாமே வந்து மக்களோட உயிர் காப்பாத்துறதுக்கு தான் நாங்க செய்யறோம்னு சொல்றாங்க. அதான உண்மையா? இப்போ இந்த கொரோனா வைரஸ் வரதுக்கு முன்னாடியும் மக்கள் வந்து டியூபர்குலோசிஸ் அல்லது ரோட் ஆக்சிடென்ட்ல வருஷத்துக்கு 3,00,000 பேர் இறந்து போறாங்க இந்தியாவில். அதுவும் தமிழ்நாட்டில் தான் எல்லாத்தோடையும் அதிகம். தமிழ்நாட்டிலேயே இந்தியாவில் வந்து எல்லாத்தோடையும் அதிகமான ரோட் ஆக்சிடென்ட்ஸ். ஒரு நாளுக்கு வந்து இந்தியாவில் வந்து 1,000 பேர் ரோட் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருந்தாங்க. இப்போ வந்து லாக்டவுன்னால வண்டியே இல்லாதனால குறைஞ்சிருக்கும். ஆனாக்க இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி டெய்லி டெத் டோல் வந்து 1,000 டெத். ஆனால் அந்த மக்கள் சாவர மக்களுக்காக இவங்க ஏதாவது லாக்டவுன் செஞ்சாங்களா? மலேரியானால சாப்பிட்றாங்க இந்த நாட்டில், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு உணவு இல்லாம மக்கள் சாப்பிட்றாங்க. இப்போ உணவு இல்லாத காரணத்தினால சாப்பிட்ற குழந்தைகள் வந்து 2,00,000 வருஷத்துக்கு சாப்பிட்றாங்க. அது வந்து அவங்க அம்மாக்களுக்கு வந்து உணவு இல்லாததுனால புதுசா பிறந்த குழந்தைக்கு வந்து பல நோய்கள் வரும். அந்த நோயால 2,00,000 புதுசா பிறந்த குழந்தைகள் வந்து இந்த நாட்டுல வருஷம் ரொம்ப நீண்ட காலமா இறந்துட்டு வந்துட்டு இருக்காங்க.
அவங்களோட உயிர் காப்பாற்றுறதுக்கு வந்து எந்த விதமான லாக்டவுனும் என்னைக்குமே செஞ்சது கிடையாது. ஒரு நாட்டையே மூடுறது விட்டு ஒரு டீ கடை கூட மூடல. உண்மை என்னன்னாக்க மக்களோட உயிர் காப்பாத்துறதுக்கு இவங்க எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. இன்னைக்கு இந்தியாவில் நம்ம சுகாதாரத்தோட நிலைமையை பார்த்தோம்னாக்க தமிழ்நாடு கேரளா ஒரு சில இடத்துல கொஞ்சம் வேற ராஜ்யங்களோட ஒரு அளவுக்கு பெட்டர்னு சொல்லலாம். ஆனாக்க இந்தியா லெவலில் நம்ம பார்த்தோம்னாக்க நம்மளோட நிலைமை வந்து சப்சாரன் ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்காவில் இருக்கிற எல்லாத்தோடையும் மோசமான நாடோட அளவில் நம்ம இருக்கோம். அது காரணம் என்னன்னாக்க இந்த மாதிரி நாடுகள் ஒரு சமுதாயத்தில் வந்து மேலே ஒரு டாப்பில் இருக்கிறவங்க வந்து ஆள்ற வர்க்கங்கள் வந்து சாதாரண மக்களை வந்து மனிதனாகவே பார்க்கறதுக்கு தயாராங்க. அவங்க வந்து மனிதர்களை வந்து மக்களை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அவங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ வேலை செய்யறதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. ஆனாக்க உயிர் காப்பாத்துறத பத்தி வரும்போது அவங்க தன்னோட உயிரை தான் வந்து அதிகமா இம்பார்ட்டன்ட் நினைக்கிறாங்க. இந்த தேதிக்கு வந்து கொரோனா வைரஸோட என்ன குவாலிட்டி, இந்த வைரஸ்க்கு வந்து யாரு ஏழை யாரு பணக்காரன்னு தெரியாது. கை கொடுக்க ஒரு ஆள் வந்து இந்த கொரோனா வைரஸ்க்காக இவ்வளவுங்க வந்து அக்கறையா இருக்கிறதுக்கு காரணம் என்னாக்க இந்த வைரஸ்க்கு வந்து பணக்காரன் யாரு ஏழை யாருன்னு தெரியாது, வெள்ளத்தோல் யாரு கருப்பு தோல் யாருன்னு தெரியாது. அது வந்து ஒரு ஒரு பணக்காரனையும் அதே அளவுக்கு வந்து பாதிக்கலாம், ஒரு ஏழைய பாதிக்கிற மாதிரி. அப்படின்னா என்ன, உலகத்துல இருக்கிற பணக்காரங்களுக்கு வந்து ஒரு பயம் உண்டாகிறது. இந்த ஒரு வைரஸ் எல்லா இடத்துலையும் பரவெடுத்துனாக்க நாங்களும் இதுல இறந்து போலாம், அதனால நம்ம ஏதாவது செய்யணும்னு சொல் அவன் வந்து ஒரு இன்னைக்கு பாருங்க இந்த லாக்டவுன்ங்கிறது வந்து வெறும் இந்தியால மட்டும் இல்லை, உலகத்துல பல நாடுகள்ல பண்ணிட்டாங்க. சிங்கப்பூர் ஜப்பான்ல இருந்து யூரோப் அமெரிக்கா வரைக்கும் லாக்டவுன் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா பொருளாதார ரீதியில் இதை பார்க்க போனாக்க லட்சக்கணக்கான மக்கள் வந்து இன்னைக்கு வேலை இல்லாத இருக்காங்க, வருமானம் இல்லாத இருக்காங்க, சாப்பாடு இல்லாத இருக்காங்க. ஆனா ஆள்ற வர்க்கங்கள் என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் பரவாயில்ல, நீங்க ஒரு மாசம் பொறுத்துருங்கோ, இந்த வைரஸ் வந்து நாங்க தோக்கடிக்கலாம், அது ஒரு போர் போடுற மாதிரி சொல்றாங்க. வைரஸ் வந்து ஒரு எதிரி, அதை வந்து நாங்க போர் போட்டு அதை வெற்றிகரமா நாங்க வந்து துரத்தி விடுவோம் அல்லது முடிச்சுடுவோம். அதை நீங்களாம் பட்டினியா இருந்து கஷ்டப்பட்டாக்க பரவாயில்லன்னு அவங்க வந்து மக்கள் கிட்ட சொல்றாங்க. இது உண்மைனாக்க நாளைக்கு ஒரு புது மருந்து இதுக்கு வந்து ஒரு வேக்சினோ இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டோ வந்தாக்க யாருக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், பணம் இருக்கிறவங்க கிட்ட தான் அது ட்ரீட்மெண்ட் ஃபர்ஸ்ட் போகும். ஏன்னா அது விலை ஜாஸ்தியா இருக்கும். முதல் முதல்ல ஒரு புது ட்ரீட்மெண்ட் வந்தாக்க அது வந்து சாதாரண விலைக்கெல்லாம் விற்க மாட்டாங்க, அதிக விலைக்கு தான் விற்பாங்க. அப்படின்னா என்ன ஆகும்னாக்க அந்த புது ட்ரீட்மெண்ட் வேக்சின் வந்த பிறகு வந்து யார்கிட்ட பணம் இருக்கோ அவங்க வந்து அந்த ட்ரீட்மெண்ட் வேக்சினை வச்சுட்டு அவங்க பேனிக் போயிடும், பயம் போயிடும். அப்படின்னா என்ன சொல்லுவான், சரி இந்த லாக்டவுன்லாம் நிறுத்து, பொருளாதாரத்துக்கு ரொம்ப இதனால நஷ்டம் ஆகுது, நம்மளாம் திரும்பி போகலாம். ஆனாக்க இந்த வைரஸ் வந்து இருக்கவே இருக்கும், இந்த வைரஸ் இங்கும் போக போறது இல்லை. இந்த வைரஸ் ஒரு ஒரு முறை ஒரு வைரஸ் வந்து வந்ததுனாக்க அது திரும்பி போகாது, எங்க போகும், இதே இயற்கையில இருக்கும். அப்படின்னா என்ன, மொள்ள மொள்ளமா வந்து மக்கள் மத்தியில யார்கிட்ட ட்ரீட்மெண்ட் இல்லையோ யார்கிட்ட அந்த வேக்சின் இல்லையோ அவங்கள வந்து பாதிக்கும், நீண்ட காலம் பாதிக்கும். இது வேற விஷயம் என்னன்னாக்க ஒரு வைரஸ்ங்கிறது வந்து நான் உங்களுக்கு ஆர்என்ஏ வைரஸ்ன்னு சொன்னேன், இது ஒரு ஆர்என்ஏ வைரஸ். ஆர்என்ஏ வைரஸ் வந்து ஸ்டேபிளா இருக்காது, ஒரே மாதிரி இருக்காது. இப்போ இருக்கிற வைரஸ் வந்து ஒரு 6 மாசம் பிறகு வந்து மாறலாம், மாறி அது வந்து இப்போ இருக்கிற டேஞ்சரோட குறைவா இருக்கும். அப்படிதான் பல வைரஸஸ் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒரு ஸ்வைன் ஃப்ளூன்னு வைரஸ் வந்தது, அந்த ஸ்வைன் ஃப்ளூ வைரஸ் வந்து இன்னைக்கும் இருக்கு. ஆனாக்க முதல் முதலாக வந்தபோது எவ்வளவு ஜனங்களை வந்து அது பாதிச்சதோ அந்த அளவுக்கு இன்னி தேதிக்கு அதால பாதிக்க முடியல. அதுக்கு வேற வேற காரணங்கள் உண்டு. ஒரு காரணம் என்னக்கா அதே வைரஸ், 10 வருஷம் முன்னாடி இருந்த வைரஸ் வந்து அதே வைரஸ் நிக்கல, அதே மாதிரி வைரஸ் எனக்கு அதோட குவாலிட்டி எல்லாம் மாறிடும். அதே மாதிரி கொரோனா வைரஸ் வந்து ஒரு
அஞ்சு வருஷம் ஒரு ரெண்டு வருஷத்துலயே நம்ம பார்த்தோம்னாக்க இன்னைக்கு எவ்வளவு பாதிக்கிறதோ எவ்வளவு பேர் இறந்து போறாங்களோ அதோட நம்பர் வந்து குறையும், குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னாக்க, கொரோனா வைரஸ்ங்கிறது வந்து அது ஒரு இயற்கையிலேருந்து உருவாகிற ஒரு வைரஸ். அது மனித சமுதாயத்தில் வரும்போது அதோட மனிதனுடைய இயல்பாகவே இருக்கிற பல அம்சங்களில் வந்து அதுக்கு ஒரு ஒரு சான்ஸ் கிடைக்கிறது. அந்த வைரஸ் வந்து நம்ம உள்ள வந்து நம்மளுக்கு நோய் கொடுக்கறதுக்கு அதுக்கு சான்ஸ் கிடைக்கிறது. ஆனால் இதோட மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னாக்கா, நம்ம சமுதாயத்தை நடத்துறவங்களோட நீதிகள், அவங்களோட திட்டங்கள், அதனால வர பாதிப்பு வந்து இந்த இந்த கொரோனா வைரஸோட அதிகமா இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். இன்னைக்கு தேதி இப்போ கொரோனா வைரஸை வந்து நம்ம இந்தியா மாதிரி நாடுல வந்து இன்னும் ஒரு 6 மாசம் இந்த கொரோனா வைரஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால வந்து பல பேருக்கு நோய் வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் போய் அங்கேயும் ட்ரீட்மெண்ட்லாம் சரியா கிடைக்காம, அல்லது ட்ரீட்மெண்ட் சரியா கிடைச்சும் இறந்து போறவங்களோட நம்பர்ஸ், டோட்டல் நம்பர்ஸ் நம்ம பார்த்தோன்னாக்க, சரி ஒரு 10,000 பேர் இந்தியா மாதிரி பெரிய நாட்டில் வந்து 10,000 பேர் இறந்து போகலாம். இப்போ வந்து இன்னி தேதிக்கு வந்து ஃபிகர் வந்து 500 பேர் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனால் ஒரு 6 மாசத்துல வந்து 10,000 பேர் இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த கொரோனா வைரஸ் தீத்து கட்ட போறேங்கிற இந்த லாக்டவுன் பண்ணதுனால பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து இறந்து போவாங்க. அப்படின்னா என்ன, ஒரு நோயை தீக்கிறதுக்கு வந்து நம்ம கொடுக்குற மருந்து வந்து இந்த நோயோட அதிகமா டேஞ்சரா இருக்கு. அதுதான் பிரச்சனை. இவன் எந்த விதமான இவன் இந்த நோயை சரி பண்றதுக்கு என்ன மெடிசின் கொண்டு வரானோ அந்த மெடிசின்னால அதிகமா சாப்பிடும். ஏன்னா இந்த லாக்டவுன் பண்றது தப்புன்னு நான் முழுமையா சொல்ல முடியாது. அதுக்கு அது பின்னாடி ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ ஜனங்கள் வந்து கிட்டக்கிட்ட இருக்கிறதுனால நோய் வந்து ரொம்ப வேகமா பரவும். அவங்க வந்து ஒரு இந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால வெளியில வீட்டுள்ளேயே இருந்து வெளியில போகாம, அல்லது வெளியில போனாக்க ஒரு எல்லாரும் ஒரே இடத்துல கூடாம இருந்தாக்க இந்த நோய் வந்து பரவும். ஆனாக்க அவ்வளவு வேகமா பரவாது. வேகமா பரவுதுனாக்க ரொம்ப அதிகமா மக்கள் வந்து நம்ம கிட்ட இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் டாக்டர்ஸ் பத்தாம போய் அதனால பிரச்சனைகள் வரும். அதனால இது வந்து கொஞ்சம் நீண்ட காலம், இந்த ஒரு 2 மாசத்துல ஃபுல் நோய்கள் எல்லாம் சேர்ந்து வராம இது 6 மாசம் 8 மாசத்துல தள்ளி போடலான்னு ஒரு லாக்டவுன் பண்றோம்னு சொல்றாங்க. ஆனா இந்த பண்ண லாக்டவுன் வந்து எவ்வளவு சுத்தமா கொஞ்சம் கூட இதுல வந்து எந்த விதமான பிளானிங் இல்லாம பண்ணதுனால அந்த பிரச்சனைகள் பத்தி நான் சொல்லவே வேண்டாம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எப்படி மைக்ரெண்ட் லேபர் இருக்கட்டும், அல்லது டெய்லி வேஜ்ல ஒர்க் பண்ற வேலை பண்றவங்க இருக்கட்டும், வருமானங்கள் சின்ன கடைக்காரங்கள் எல்லாருக்கும் பிரச்சனை தான். இன்னைக்கு மந்த்லி சம்பளம் ரெகுலரா இருக்கிற சம்பளம் இல்லாதவங்க இந்திய நாட்டுல வந்து 80% மக்கள் வந்து டெய்லி வேஜஸ் தான் இருக்காங்க. மாசத்துல எங்கேருந்தோ சம்பளம் வர மாதிரி யாரும் இல்லை. 80% மேல வந்து இன்ஃபார்மல் செக்டர்ல இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப கொடுமையான ஒரு நிலைமைன்னு சொல்லுவோம். அதுல வந்து பல விதமான பாதிப்பு உண்டு. இருக்கிற நோய்களும் இப்போ வந்து கொரோனா வைரஸ் தான் கொரோனா வைரஸ்னு எல்லாத்தையும் சொல்றாங்க. ஆனா இந்த கொரோனா வைரஸ் வர்றதுக்கு முன்னாடியும் எவ்வளவு விதமான வியாதிகள் இருந்திருக்கு. அது வந்து ஹார்ட் ப்ராப்ளமா இருக்கலாம், கிட்னி ப்ராப்ளம்ஸா இருக்கலாம், சுகர் ப்ராப்ளமா இருக்கலாம், டியூபர்குலோசிஸா இருக்கலாம், எவ்வளவு. ஒரு நாளைக்கு இந்தியா மாதிரி நாட்டுல வந்து 80,000 குழந்தைகள் டெய்லி டெலிவரி ஆகுது. பெரும்பாலா வந்து இந்த டெலிவரிஸ் வந்து நகரங்கள் வெளியில தான் இருக்கு, கிராமப்புறத்துல தான் இருக்கு. இன்னைக்கு டிரான்ஸ்போர்டேஷன் ஃபுல்லா மூடி வச்சிருக்கேன். அப்படின்னா ஒரு காம்ப்ளிகேட்டட் டெலிவரினாக்க அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் போறது கூட வாய்ப்பு இல்லாம அந்த மதர் அண்ட் சைல்டு ரெண்டுமே இறந்து போறதுக்கு வந்து இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதெல்லாம் வந்து எண்ணிக்கையில கொண்டு வர மாட்டாங்க. ரொம்ப ஆர்வமா கொரோனா வைரஸ்ல எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க, எவ்வளவு பேர் இறந்து போறாங்கன்னு டெய்லி கவுண்ட் போடுறான். அவன் வந்து டிவியில நம்ம பார்த்தாக்க, நியூஸ் பார்த்தாக்க, அவன் இந்த நம்பர்லாம் எப்படி போடுறானாக்க, ஏதோ கிரிக்கெட் மேட்ச் ஸ்கோர் கொடுக்குற மாதிரி, அல்லது எலெக்ஷன் ரிசல்ட் கொடுக்குற மாதிரி அப்டேட் பண்ணிட்டே போறான். அது பார்க்கறதுக்கே கொஞ்சம் வேடிக்கையா இருக்கு, ஏதோ காம்படிஷன் நடக்கிற மாதிரி. ஆனாக்க அந்த நம்பர்ஸ்ல வந்து சரி அந்த நம்பர் போடுங்க, கொரோனா வைரஸ் நம்பர் போடுங்க. ஆனா அதே சமயத்துல வந்து இன்னைக்கு லாக்டவுன்னால எவ்வளவு பேர் இறந்து போறாங்க அந்த நம்பரும் போடுங்க. இந்த ரெண்டு நம்பரும் பார்த்தாதான் நம்மளுக்கு புரிய முடியும். கொரோனா வைரஸ் இவன் நாளைக்கு என்ன சொல்லுவானாக்க, நான் லாக்டவுன் பண்ணேன், நான் லாக்டவுன் பண்ணணும்னு ஆசைப்படல,
ஆனா வந்து மக்களை காப்பாற்றுறதுக்கு வந்து நான் லாக்டவுன் பண்ணேன்னு சொல்லுவேன். நான் லாக்டவுன் பண்ணதுனால ஆயிரக்கணக்கான ஜனங்களோட உயிரை காப்பாத்திருக்கேன்னு அதுவும் சொல்லுவான். அவன் என்ன சொல்லுவானாக்க, 10,000 பேர் இறந்து போனாக்க அவன் என்ன சொல்லுவானாக்க, நான் லாக்டவுன் பண்ணலனாக்கா 100,000 பேர் இறந்து போயிருப்பாங்க. 100,000 பேர் இறந்தாக்க என்ன சொல்லுவானாக்க, நான் லாக்டவுன் பண்ணலன்னா 10,00,000 பேர் இறந்து போயிருப்பான்னு சொல்லுவான். 10,00,000 பேர் இறந்து போனாக்க அவன் சொல்லுவானாக்க, 1,00,000,000 மக்கள் இறந்து போயிருப்பான்னு சொல்லுவான். அவனுக்கு இந்த நம்பர் வச்சு கேம் பண்ணுவான். ஆனாக்க இந்த லாக்டவுன் பண்ணதுனால இதோட இதுல இருந்து வர பாதிப்புனால எவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்கன்னு அவன் அந்த நம்பர் கொடுக்க மாட்டான். தான் இது இது சுருக்கமா சொல்ல போனாக்க, மருத்துவம் சுகாதாரம் இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கலி நியூட்ரல் கிடையாது. இது வந்து விஞ்ஞானிகள் வந்து இதுல ஓரளவுக்கு அவங்களோட ரோல் உண்டு. புது புது மருந்துகளை கண்டுபிடிக்கிறாங்க, புது புது டெக்னிக் கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு நோயை எப்படி சரி பண்றது, ஒரு சர்ஜரி பண்றது, இதெல்லாம் வந்து விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனாக்க அதை வந்து எப்படி பயன்படுத்துறாங்க, அது எந்த மாதிரி சிஸ்டத்துல இருக்கு, இந்த மாதிரி சமுதாயத்துல அது பயன்படுறது, அது வந்து தீர்மானிக்கும். கடைசி கடைசியா போனாக்க எவ்வளவு பேர் உயிரோடு இருக்காங்க, எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க, எவ்வளவு பேர் நலமா இருக்காங்க, யாரோட சுகாதாரம் நலமா இருக்கும், யாரோட சுகாதாரம் கெடுதலா இருக்கும், கெட்டுப்போம், இதெல்லாம் வந்து சமுதாயத்துல இருக்கிற நீதிகள், சமுதாய வர்க்க பேலன்ஸ், வர்க்க வேற வேற வர்க்கம் மத்தியில் இருக்கிற பேலன்ஸ், திட்டங்கள் பாலிசிஸ் அது மேலதான் பொறுத்து இருக்கும். ஸோ அப்படி பார்க்க போனாக்க இந்த கொரோனா வைரஸ் வந்து வந்ததை வந்து ஆளும் வர்க்கம் வந்து அது ஒரு விதத்துல பயன்படுத்துறது, தன்னைத்தானே காப்பாத்திக்கிறதுக்கு பயன்படுத்துறது. ஆனா அதே டயத்துல வந்து இன்னைக்கு தேதிக்கு நம்ம பார்க்க போனாக்க நம்மளோட மனித உரிமைகள் எல்லாம் வந்து பறிக்கப்படும். எனக்கு இன்னைக்கு ஒரு காலத்துல வந்து ஒரு இந்த கொரோனா வைரஸ் வர்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு பப்ளிக்ல போய் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி கோஷம் போட்டேனாக்கா போலீஸ் வந்து உங்களை புடிச்சுன்னு போகலாம் ஜெயிலுக்கு. ஆனா இன்னைக்கு வந்து நீங்க வெறும் ஒரு டெம்பரேச்சர் இருந்தாலே அவங்க தெர்மோமீட்டர் வச்சு பார்த்து ஹை டெம்பரேச்சருக்குன்னு அரெஸ்ட் பண்றது வாய்ப்பு வந்து கொடுத்தா. அப்படின்னா நீங்க சுகாதாரத்தை வந்து ஒரு ஒரு சாக்கா பயன்படுத்துறதுக்கு அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வர காலங்கள்ல வந்து என்ன எப்படி இருக்கும்னாக்கா, நீங்க வேலைக்கே போக முடியாது, உங்களுக்கு வந்து ஒரு மெடிக்கல் சர்டிபிகேட் இல்லாம நீங்க வீட்டு விட்டு வெளியிலேயே போக முடியாத ஒரு நிலைமையும் வரலாம். நீங்க இப்போ வேக்சின் வந்ததுனாக்கா அவன் என்ன சொல்லுவான்னாக்கா, நீங்க வேக்சின் எடுத்துதான் ஆனோம், நீங்க வேக்சின் இல்லைனாக்கா நீங்க வீட்டு வெளியில போக முடியாது, உங்களுக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டான், அந்த மாதிரி காலகட்டமும் வரும். ஆனா வேக்சின் வேணும்னாக்கா அதுக்கு பணம் கொடுக்கணும். ஒரு ஒரு வேக்சின் வந்து 10,000 ரூபா, 3,000 ரூபா, 5,000 ரூபா அந்த மாதிரி விலையில விற்பான். அப்படின்னா ஒரு வேக்சின் கம்பெனிஸ், இந்த மெடிசின் கம்பெனிஸ், மருந்து கம்பெனி இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அதே மாதிரி வந்து அரசாங்கத்துக்கு என்ன வாய்ப்பு கிடைக்கிறதுனாக்க, உங்களோட நடவடிக்கைகள் வந்து இல்லை அல்லது உங்க கருத்து வந்து அவங்களுக்கு பிடிக்காம இருந்ததுனாக்க அவங்க வந்து இந்த தேதிக்கு வந்து உங்களை பயங்கரவாதின்னு சொல்லி ஜெயிலில் போடுறான், நாளைக்கு நோயாளின்னு சொல்லி போட்டுருவோம். பயங்கரவாதம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது தேவையில்லை. அவன் என்ன சொல்லுவான்னாக்க, இல்லை இல்லை நீங்க வந்து உங்க கருத்தெல்லாம் எனக்கு பிடிக்கல, ஆனால் அது பரவாயில்ல, ஆனால் உங்களுக்கு ஏதோ டெம்பரேச்சர் இருக்கு போல் இருக்கே, உங்களுக்கு ஏதோ நோய் இருக்கு போல், உங்களை வந்து தனிப்பட்டு உங்களை வந்து பர்மனெண்டாக குவாரண்டைன்ல வச்சுடுவோம். அப்படின்னாக்கா இது புது புது விதமாக வந்து மனித உரிமைகளை பறிக்கிறதுக்கு வாய்ப்புகளும் உருவாகிறது. இதை பற்றி வந்து நம்ம கொஞ்சம் கான்சியஸாக இருக்கணும். இது வந்து போக போக இதை பத்தி வேற ஒரு செஷன்ல நம்ம பேசலாம். இதோட நான் முடிக்கிறேன். இதை கேள்விகள் இருந்தாக்க சொல்லுங்க. மாதலுக்கும் இந்த இதுக்கும் வந்து உள்ள தொடர்பு பத்தி பேசினீங்க கேக்குதா? அப்போ இவ்வளவு இன்றைக்கு சந்தை மயம் இருக்கு இல்லையா, உலகமயம் வேகமாக சந்தைப்படுத்துதல் தான் வந்து இந்த நோய்க்கான வேகமா பரவுறதுக்கு காரணமா? சந்தை மயம்னாக்க சர்வதேச அளவுல இன்னைக்கு வெளிநாட்டுல இருந்து வேகமா வந்து வந்தவங்களாலதான் இந்தியாவுக்கு கொரோனா வைரஸ் வருது. 2 மாதம் உலகம் முழுக்க அப்படிதான் பரவி இருக்கு. அது வேகமாக வந்து அவங்க மனிதன் வந்து நகர்றது இருக்கு இல்லையா, பயணம் செய்யறது, இது பணத்துக்காக வந்து வேகமாக வந்து இல்லாட்டிய வந்து பல்வேறு விதமான பணத்துக்காக வேகமா பயணம் செய்யறாங்க. அந்த அதுக்கும் இல்ல ஒரு தொடர்பு சம்பந்தமாக. ஆமா கண்டிப்பா. அதனால பரவாயில்ல. ரெண்டாவது வந்து
ரெண்டாவது கேள்வி வந்து இப்ப அந்த பரிணாம வளர்ச்சியில மனிதன் ஹலோ கேக்குதா? கேக்குது. அந்த இயற்கைக்கும் இயற்கைக்கும் மனிதனுக்கும் உள்ள இத வளர்ச்சி வைரஸ் வந்து ஒரு இயற்கையாக வரக்கூடிய ஒரு இது, அதை வந்து எதிர்கொள்றதுல மனிதன் தோல்வி அடைஞ்சிட்டானா? இன்னொரு முறை சொல்லுங்க. மனிதன் வந்து ரெண்டாவது கேள்வி, வைரஸ் வந்து ஒரு இயற்கையாக வரக்கூடிய ஒரு வளர்ச்சி, அதுல வந்து மனிதன் வந்து தோல்வி அடைஞ்சிட்டானா? ஏன்னா இன்னைக்கு மிகப்பெரிய அளவுகளை வந்து இன்னைக்கு வந்து டிஜிட் உலகத்துல வந்து நான் இயற்கையை வென்றுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதன் வந்து இன்னைக்கு வந்து தன்னாடுறாங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க வந்து லாக்டவுன் ஆயிருக்கு. கரெக்ட். இப்போ வந்து தோல்வி அடைஞ்சிட்டானா மனிதன்? தோல்வி அடைஞ்சிட்டா இல்லாட்டி வந்து நீங்க சொல்ற மாதிரியே வந்து சயின்ஸோ இல்லாட்டி மருத்துவமோ நியூட்ரலா இல்ல, நியூட்ரல் இல்ல அப்படின்ற கருத்து இருக்கு இல்லையா? நியூட்ரல் கிடையாது. அந்த கருத்து எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லணும். சரி சரி. முதல் கேள்வி வந்து இந்த கொரோனா வைரஸ் பரவறதுக்கு காரணம் வந்து மனிதர்கள் வந்து ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு வேகமா இன்னைக்கு பிளேன் மூலமாகவோ வேற விதமாகவோ போறதுனால இது வேகமா பரவிருக்கு, அது உண்மைதான். ஆனா இது வந்து புது விஷயம் கிடையாது. நீங்க 2000 வருஷம் முன்னாடி ஒரு வரலாற்றுல பார்த்தாக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பேண்டமிக் ரோம்ல வருது. ரோமன் எம்பையர் ரோம்ல வந்து ஒரு 2000 வருஷம் முன்னாடி வருது ஒரு இதே மாதிரி ஒரு வேற காரணத்தினால ஒரு நோய் பரவது. அப்போ அந்த நோய்க்கும் வரதுக்கு காரணம் வந்து சைனால இருந்து வந்த அந்த காலத்துல பயணம் பண்ணி வந்தவங்களனாலதான் வந்ததுன்னு ஒரு ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாட்டு வரலாறே பார்த்தோம்னாக்க 2000 வருஷம் முன்னாடி தமிழ்நாட்டுல வந்து ரோம்ல இருந்து வியாபாரிகள் வந்து இங்க வியாபாரம் பண்ண எவிடன்ஸும் இருக்கு. அதே மாதிரி வந்து இந்த ஒரு மனிதன் வந்து நீண்ட காலமா வந்து பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல வந்து கப்பல்ல போனதுனால அல்லது ஒரு குதிரையில போனதுனால நடந்து போனதுனால நோய்கள் வந்து பரவுறது வந்து கொஞ்சம் இவ்வளவு வேகமா பரவாது. தேதிக்கு வந்து இப்போ சைனால ஒரு டிசம்பர்ல ஸ்டார்ட் ஆன ஒரு நோய் வந்து மார்ச் வரைக்கும் உலகம் முழுக்கல 160-170 நாடுகள்ல வந்து பரவறதுக்கு காரணம் வந்து இன்னைக்கு வேகமா அவன் டிராவல் பண்ண முடியறதுனாலதான். அது உண்மைதான். ஒரு காலத்துல வந்து இவ்வளவு வேகமா டிராவல் பண்ண முடியாத இருக்கும் போது ஒரு இந்த மாதிரி வியாதிகள் வந்து இந்த மாதிரி நோய்கள் வந்து ஒரு நகரங்கள் அல்லது ஒரு ஒரே ஒரு நாட்டுக்குள்ள அதிகமா பரவி அங்கதான் பாதிக்கும். அங்கிருந்து வெளியில போறதுக்கு வந்து வாய்ப்பு குறைவா இருக்கு. அது சொல்றது சரி. ரெண்டாவது கேள்விக்கு என்ன பதில்னாக்க, மனிதன் வந்து என்ன, மனிதன் வந்து இயற்கைய வந்து ஒரு அடிமையா பாக்குறான். ஒரு மாடர்ன் பீரியட்ல வந்து ஒரு சில மனிதர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னாக்க, என்கிட்ட விஞ்ஞானம் இருக்கு, என்கிட்ட டெக்னாலஜி இருக்கு, நான் வந்து இயற்கையை வந்து எப்படி வேணாலும் மாத்தலாம், எப்படி வேணாலும் வந்து அதை பயன்படுத்திக்கலாம். அது பயன்படுத்துறதுக்கு வந்து அதுக்கு தகுந்தாப்புல அவங்க கிட்ட திறமையும் இருக்கு, தகுந்தாப்புல ஒரு மைக் எல்லாம் கொஞ்சம் மியூட் பண்ண முடியுமா? ரொம்ப இயற்கை வந்து பயன்படுத்திக்கிறது திறமை மனிதன் உள்ள இருக்கு. ஆனாக்க இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அடிப்படையான விஷயம் என்னன்னா, மனிதனும் வந்து இயற்கையோட ஒரு அம்சம்தான். இயற்கைன்னு சொன்னாக்க நம்ம வெளியில இருக்கிறத பத்தி நம்ம இயற்கைன்னு சொல்றோம். காட்டை, நதிகளை, மலைகளை, வேற மிருகங்களை இயற்கைன்னு சொல்றோம். ஆனாக்க நம்மளும் இயற்கை தான். மனிதனுக்கும் ஒரு மிருகத்துக்கும் ஒரு மரத்துக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. அடிப்படையா பார்க்க போனாக்க நம்ம எந்த மெட்டீரியல் பாருங்க, நம்ம பாடி என்ன மெட்டீரியலால பண்ணி என்ன மெட்டீரியலால நம்ம உடல்கள் இருக்கோ அதே மெட்டீரியல் தான் ஒரு மிருகத்திலயும் இருக்கு, மரத்திலயும் இருக்கு. இதோட ஆர்கனைசேஷன்ல தான் வித்தியாசம் உண்டு. ஆனா உயிரோடு இருக்கிற எல்லா
ஃபார்ம்ஸ்க்கும் வந்து பேசிக் மெட்டீரியல் வந்து ஹைட்ரோ கார்பன் தான். எல்லாமே ஹைட்ரோ கார்பன்னால தான் உருவாகிருக்கு இயற்கையா இயல்பாகவே. அதனால மனிதனுக்கும் இயற்கைக்கும் வித்தியாசம் கிடையாது. நம்ம இயற்கையை தோக்கடிக்கிறதுன்னு நம்ம மனசுல வரும்போது அது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நினைக்க, நம்ம தன்னைத்தானே தோக்கடிக்கிறோம்னு சொல்றோம். நீங்க உங்க ஒரு தனிப்பட்ட முறையில நீங்க மட்டும் உலகத்துல இருந்து தன்னை கூடிய நீங்க வந்து ஒரு போர் போட்டுனாக்க அதுல வெற்றிகரமா இருக்கிறதுக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது. இயற்கைக்கும் மனிதனுக்கும் வித்தியாசம் கிடையாது. அப்படின்னா அப்படி பார்க்க போனாக்க இந்த மாதிரி ஒரு இது ஒரு பேலன்ஸ். வேற வேற லிவிங் ஃபார்ம்ஸ், வைரஸ் இருக்கட்டும், வேற ஆடு மாடு கோழி மீன் இந்த மாதிரி எவ்வளோ புலிகள், எவ்வளோ விதவிதமான ஒரு பிராணிகள் வந்து இந்த பூமியில இருக்கு. அதோட வந்து நம்ம ஒரு பேலன்ஸ்ல தான் இருக்க முடியும். வெற்றிகரமா இருக்கிறதுங்கிற ஒரு கருத்து வந்து தவறானது. அதே டயத்துல வந்து இது நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம்னு நம்ம சொல்ல முடியாது. எனக்கு பர்மனண்டா விக்டரி கிடையாது, பர்மனண்டா டிஃபீட்டும் கிடையாது. எதுவுமே பர்மனன்ட் கிடையாது. ஒரு காலகட்டத்துல வந்து மனிதன் வந்து ஒரு அதிகமா கண்ட்ரோல் பண்ணுவான். ஆனா இன்னொரு காலகட்டத்துல வந்து இயற்கையில இருந்து நம்ம வேற வைரஸ் இன்னைக்கு வந்த வைரஸ்னால எவ்வளவு பாதிப்பு வருது, எவ்வளவு இன்னைக்கு அமெரிக்கா மாதிரி நாட்டுல வந்து இருக்கிற பணத்துக்கு இவர் இருக்கிற அவங்க கிட்ட இருக்கிற வெப்பன் எல்லாம் ஃபைட்டர் ஜெட்ல இருந்து பாம்ப் நியூக்ளியர் பாம்பு வரைக்கும் வச்சிருக்கான். ஆனா அதெல்லாம் வீணா போச்சு. இந்த பாம்பு வச்சு இந்த கொரோனா வைரஸை வந்து அவன் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படின்னாக்க அவன் ஒரு விதத்துல இந்த வைரஸ்க்கு தோல்வி அடைஞ்சிட்டான்னு நம்ம சொல்லலாம். ஆனா அதே டயத்துல வந்து இப்போ புது மருந்து கண்டுபிடிச்சு, புது வேக்சின் கண்டுபிடிச்சு இந்த வைரஸையும் கண்ட்ரோல்ல வைக்கலாம். இது பர்மனன்ட் சிச்சுவேஷன் கிடையாது. நீங்க சொன்ன போல ஒரு சைடு வந்து அமெரிக்கா வந்து நம்ம வந்து வல்லரசு போல நினைச்சு அது வந்து அதுதான் மனித இனம் நினைச்சிட்டு இருக்கா போல தோல்வி அடைஞ்சிட்டு நினைச்சிட்டு இருக்க ஒரு ஆங்கிள்ல ஸ்ரீலங்கா போன்ற கண்ட்ரியும் பல்வேறு கண்ட்ரிகள் வந்து அந்த இந்த வைரஸை வந்து பேலன்ஸ்டா வந்து ஹேண்டில் பண்றத வச்சு எப்படி இந்த ஸ்ரீலங்கால வந்து வைரஸ் அட்டாக் வந்து ரொம்ப கம்மி. அது போல பல கண்ட்ரிகள் வைரஸ் அட்டாக் வந்து ரொம்ப கம்மி. அவங்க கரெக்டா பேலன்ஸ் பண்ணி போட்ட என்ன கேள்வினா அமெரிக்கா வந்து ஒரு வல்லரசு நாடுன்னு நம்ம சொல்றோம், ஒரு பணக்கார நாடு. அவங்க கிட்ட வந்து அவங்களோட ராணுவம் வந்து உலகத்தோட எல்லாத்தோடையும் பவர்ஃபுல் ராணுவம், அதெல்லாம் சரிதான். ஆனா அவங்களோட சுகாதார சிஸ்டம் நம்ம பார்த்தோம்னாக்க இங்க இருக்கிற சுகாதாரத்துக்கு செஞ்ச அவங்க பாலிசிஸ் அவங்களோட சிஸ்டம் பார்த்தோம்னாக்க ரொம்ப மோசம். அங்க வந்து ஃபுல் பிரைவேடைசேஷன் தான். அங்க வந்து சாதாரண மக்கள் வந்து இன்சூரன்ஸ் இல்லாம நீங்க பிழைக்க முடியாது. இன்சூரன்ஸ்னாக்க நீங்க வந்து மாசம் மாசம் ஒரு பணம் கட்டினாதான் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கும். நிறைய பணம் கட்டணும். அந்த இன்சூரன்ஸ் இருந்தாதான் நீங்க வந்து மருத்துவத்துக்கு வந்து நீங்க போகலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னா, இப்போ சாதாரண ஒரு டயபெட்டிஸ் மருந்து இருக்கு இந்தியாவில், இன்சுலின். இன்சுலின் வந்து போட்டாதான் சுகர் குறைக்கிறதுக்கு. இன்னி தேதிக்கு வந்து இந்தியாவில் வந்து ஒரு இன்சுலின் பாட்டில் நம்ம கடையில் போய் தமிழ்நாட்டிலே சென்னையிலே போய் வாங்கினோம்னாக்க அது வந்து ஒரு 150 ரூபா அல்லது ஒரு 170 ரூபா பாட்டில். அதே அதே மருந்து, அதே குவான்டிட்டி, அதே பவர் வந்து நம்ம யூஎஸ்ல வாங்கினாக்க 13,000 ரூபா. 150 ரூபா எங்க 15,000 ரூபா, ஒரு 1,000 மடங்கு அதிகம், இல்ல 100 மடங்கு அதிகம். 150 ரூபா இங்க விக்கிற மருந்து வந்து யூஎஸ்ல 10 மடங்கு அதிகமா விக்கிறாங்க, விலை போட்டு விக்கிறாங்க. அப்படின்னா சாதாரண மக்கள் இன்னொரு விதமா பாக்கலாம். எப்படின்னா முதலாளித்துவத்தையே ஒரு வைரஸா பாக்கலாம். எப்படின்னா இப்போ சைனால வந்து இந்த மாதிரி ஒரு வைரஸ் வந்திருக்குன்றது முதலாளித்தோட அச்சீவ்மெண்டா கூட பாக்கலாம். அதாவது முதலாளித்தம் வந்து அதிகமா சைனால வளர்ந்துருக்கு. அண்ட் சைனாவோட சைனா வந்து இப்போ உலகம் முழுதும்
வியாபாரம் பண்றதுனால அவனோட வளர்ச்சி வந்து அதிகமா இருக்கு. அவன் தொடர இடம்லாம் கொரோனா வைரஸ் வருது. அந்த கொரோனா வைரஸ் ஒரு நாட்டுல நிறைய வந்திருக்குன்னா சைனா அதிகமா அந்த நாட்டை தொடுதுன்னு கண்டிப்பா பாக்கலாம். ஆனா வந்து முதலாளித்துவத்தை வந்து வைரஸ் நான் சொல்ல மாட்டேன். அது காரணம் என்னன்னாக்க வைரஸ்னால வந்து மனிதனுக்கு வந்து நான் சொன்னபடி பல பெனிஃபிட்ஸும் உண்டு. வைரஸ்னாலதான் நம்ம உயிரோட இருக்கும். வைரஸ் பாக்டீரியா இல்லாம வைரஸ்ங்கிறது வந்து எந்த ஒரு விதமான வைரஸ் கிடையாது. ஆயிரக்கணக்கான வேற வேற விதமான வைரஸ் இயற்கையில வந்து விவசாயத்தில இருந்து நம்ம உடல வந்து நலமா காப்பாத்துறதுல வந்து வைரஸ் பாக்டீரியாக்கு ரோல் இருக்கு. ஒரு சில வைரஸ் வந்து இந்த மாதிரி நோய் வருது, அது உண்மைதான். ஆனா அதனால வந்து முதலாளித்துவத்தினால நம்மளுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் ஆனா ஆனந்த் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில என்ன சொல்லலாம்னாக்க இந்த ஹெல்த் சிஸ்டம் எந்தெந்த நாட்டுல வந்து ஓரளவுக்கு மக்கள் நல நலனுக்காக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்காங்களோ. இப்போ ஸ்ரீலங்கா எக்ஸாம்பிள் வந்து நல்ல எக்ஸாம்பிள் தான். அங்க வந்து 1940ஸ்ல இருந்தே ஒரு ஆல்மோஸ்ட் என்ன ஒரு 70 இயர்ஸ் 80 இயர்ஸ் முன்னிலிருந்தே ஒரு விதமான ஒரு யூனிவர்சல் ஹெல்த் கேர், எல்லாருக்கும் ஃப்ரீ ஹெல்த் கேர் கான்செப்ட் வந்து அந்த காலத்துல வலதுசாரி கட்சிகள் இலங்கையில இருந்த கட்சிகள் வந்து போராடி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க ஃப்ரீ ஹெல்த் கேர். அந்த சிஸ்டம் இன்னைக்கும் இருக்காங்க. அங்க எவ்வளோ விதமான கொடுமைகள்லாம் நடந்திருக்கு. ஏதோ வேற வேற கட்சிகள் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, வேற வேற அரசாங்கம் இருக்கு. ஆனா அவங்க ஹெல்த் சிஸ்டம் வந்து இன்னைக்கும் ஓரளவுக்கு முழுமையா இந்த சவுத் ஏசியாலே இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் நேபாள் இந்த ரீஜன்ல வந்து ஸ்ரீலங்காவோட ஹெல்த் சிஸ்டம் தான் எல்லாத்துக்கும் பெஸ்ட். அது இன்னைக்கும் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அதனால வந்து அவங்க சிஸ்டமேட்டிக்கா இந்த இப்போ சவுத் கொரியால பண்ணாங்க. இப்போ நீங்க ஸ்ரீலங்கா எக்ஸாம்பிள் கொடுத்தே அதே மாதிரி வந்து சவுத் கொரியா எக்ஸாம்பிள் கொடுக்கலாம், சிங்கப்பூர் எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். அங்க வந்து ஓரளவுக்கு அரசாங்கம் வந்து மக்கள் நலனுக்காக ஒரு சுகாதார சிஸ்டம் வந்து சரியா மெயின்டைன் பண்ணி வைக்கிறாங்க. சரியா மெயின்டைனன்ஸ்னாக்க என்ன அடிப்படையா என்னன்னாக்க ஃபர்ஸ்ட் ஒரு சுகாதாரங்கிறது வந்து வெறும் மருத்துவத்தோட சம்பந்தமா இல்லை. உணவு ஃபர்ஸ்ட் தேவை மனிதனுக்கு என்னன்னாக்க உணவு. சரியா உணவு இருக்கா, அவனுக்கு குடிநீர் இருக்கா, இருக்கிறதுக்கு வீடு இருக்கா, ஒரு அவன் சுற்றுச்சூழ்நிலையில வந்து ஆபத்தான ஒரு சுற்றுச்சூழ்நிலை இருக்கா, ஒரு சேஃபா இடம் இருக்கா. இப்ப வந்து இன்னைக்கு வண்டிகள்லாம் இங்க மெட்ராஸ் மாதிரி இடத்துல எந்த ஒரு ஆட்டோமொபைலும் ரோட்ல இருக்காததுனால இன்னைக்கு பாருங்க காற்று எவ்வளவு சுத்தமா இருக்கு. அப்புறம் நம்ம மூச்சு விடுற காற்றே இன்னைக்கு வந்து சுத்தமா இருக்கு. இது ஒரு சாதாரண ஒரு டயத்துல வந்து இது சுத்தமா இருக்காது. அப்படின்னாக்க டெய்லி நீங்க வந்து ஒரு 10 பேக்கெட் சிகரெட் குடிக்கிற மாதிரி, நீங்க டைரக்டா சிகரெட் குடிக்கிறீங்களோ இல்லையோ, இந்த நகரப்புறங்கள்ல வந்து டெல்லி மாதிரி இடத்துல பாம்பே சென்னை பெங்களூர்ல இருந்து காத்தே எவ்வளவு மோசமா இருக்குனாக்க டெய்லி ஒரு 10 பேக்கெட் சிகரெட் குடிக்கிற மாதிரி சொல்றாங்க. அதனாலேயே நீங்க அது நீங்க நோட்டீஸ் கூட பண்ணாம இருக்கலாம். ஆனா ஒரு போக காலம் போக போக உங்களோட ஹெல்த் வந்து டவுன் ஆயிட்டு போகும். நோய் வேற வேற மாதிரி சுகாதாரம் நம்ம சொல்லும் போது வந்து வெறும ஹாஸ்பிட்டல் இருக்கா டாக்டர் இருக்காங்களா அது மாத்திரம் சுகாதாரம் கிடையாது. சுகாதாரம் வந்து நம்ம உடலை காப்பாத்துறது தானே. இப்போ உடல் வந்து எந்த காரணத்தினால கெட்டு போறதுங்கிறது வந்து அது பல காரணங்களால கெட்டு போகலாம். இப்போ வெறும் ஒரு வைரஸ் வந்ததுனாலதான் நோய் வருதுன்னு இல்லை. நீங்க தடுக்கி விழுந்தா கூட உங்க கை கால் உடஞ்சி உங்களுக்கு பாதிப்பு வரலாம். அப்படின்னாக்க நீங்க ரோட்ல வந்து பள்ளம் இருந்ததுனாக்க நீங்க வண்டி ஓட்டுன்னு போகும்போது மோட்டர் சைக்கிள் ஓட்டின்னு போற ரோட்ல பெரிய பெரிய பள்ளம் இருக்கு, அதுல ஆக்சிடென்ட் ஆகலாம் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து ஒரு போர் பல நாடுகள்ல வந்து போர் இருக்கிற நாடுகள்ல வந்து யாரோ ரெண்டு பேர் ஒருத்தர துப்பாக்கியால சுடுற போது மூணாவது ஆள் வந்து அதுல வந்து காயம்பட்டு இறந்து போகலாம். அப்படின்னாக்க சுகாதாரம்னு சொல்லும்போது வந்து நம்ம வெறும் மருத்துவத்தை பத்தி நினைக்கக்கூடாது, டாக்டரை பத்தி நினைக்கக்கூடாது. டாக்டர் மருத்துவம் மருந்து இதெல்லாம் வந்து தேவையானது. ஆனா சுகாதாரங்கிற கான்செப்ட்ல வந்து இது 50% தான், 50% கூட கிடையாது.
30% சொல்வேனா 70% சுகாதாரத்தை பத்தி நம்ம நினைக்கிற போது நம்ம அடிப்படையா மனிதனா வாழறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதை பத்தி தான் நினைக்கிறோம். வருமானம் இருக்கா, உணவு இருக்கா, குடிநீர் இருக்கா, இருக்கிறதுக்கு வீடு இருக்கா, அமைதி இருக்கா, இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம். சுகாதாரம் எந்தெந்த நாடுகள்ல வந்து இந்த மாதிரி ஒரு சுற்றுச்சூழ்நிலை அவங்க வேற வேற திட்டங்கள்னால செஞ்சிருக்காங்களோ அங்க வந்து சுகாதாரம் வந்து கொஞ்சம் பெட்டரா தான் அப்படி சொல்லலாம். அமெரிக்கால அப்படி இல்லை. அமெரிக்கால வந்து ஒரு அமெரிக்கன் சொசைட்டியை பார்க்க போனாக்க அவங்க வெளிநாட்டுக்கு போய் போர் போடுறாங்க, ஆனா உள்ளேயும் வந்து ஒரு போர் மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருக்கு. நீங்க பிழைக்கிறதுக்கே அங்க ஒரு போர் மாதிரி ஒரு போர் நிலையில இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க செய்யற வேலை, அவங்க எவ்வளவு காம்படிஷனா இருக்காங்க, ஒவ்வொரு ஆளும் வந்து தனிப்பட்ட முறையில இன்னொரு, ஆனா உண்மையில பார்க்க போனாக்க பிராக்டிஸ் வந்து நிறைய கோஆபரேஷன் மக்கள் பண்றாங்க. அங்க மக்கள் வந்து தனிப்பட்ட முறையில அவங்க முயற்சி செஞ்சு ஒருத்தர் ஒருத்தரோட கோஆபரேட் பண்றாங்க, நிறைய உதவி பண்றாங்க. அது வந்து அரசாங்கம் என்ன செய்யறதோ செய்யாத இருக்கிறதோ, அமெரிக்கால வந்து ஒரு வேற ஒரு கல்ச்சரும் இருக்கு, ஒரு ரெசிஸ்டன்ஸ் கல்ச்சரும் இருக்கு. ஆனாக்க சிஸ்டம் பார்த்தீங்கனாக்க ரொம்ப மோசமான சிஸ்டம். அங்க வந்து இந்த தேதிக்கு இந்த கொரோனா வைரஸ்னால வந்த ஒரு பொருளாதார ரீதியில வர ஒரு பெரிய கொலாப்ஸ்னால அமெரிக்கால ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. எனக்கு ஒரு பக்கம் அங்க இருக்கிற ஏழ்மை வந்து பல மடங்கு வளரும், அடுத்த 6-8 மாசத்துலயே வளரும். இங்க ஏற்கனவே பல பேர் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வீடு இல்லாம இருக்காங்க. குளிர் நாட்டுல வந்து வீடு இல்லாம இருக்கிறதுங்கிறது வந்து நம்ம மாதிரி நாடுல வீடு இல்லாம இருக்கிறதோட வித்தியாசமான விஷயம். வீடு இல்லாம இருக்காங்க, சாப்பாடு இல்லாம இருக்காங்க, வேலை இல்லாம இருக்காங்க. அந்த பர்சன்டேஜ்னா இப்போ பயங்கரமா ஜம்ப் ஆகும். ஜம்ப் ஆச்சுனாக்க அதுக்கு இன்னொரு ஒரு பட்சமும் இருக்கு. மக்கள் வந்து கூடி ஒரு ஃபுல்லா ஆர்கனைஸ் பண்ணி ஒரு மாற்றத்துக்கு போராடுறதுக்கு வாய்ப்பும் உண்டு. நான் என்ன நினைப்பேனாக்க அமெரிக்கா மாதிரி நாடுகள்ல, யூரோப்லயும் நடக்கலாம், அமெரிக்கா மாதிரி நாட்டுல வந்து இன்னும் ஒரு 2 வருஷத்துக்குள்ள இதே மாதிரி பொருளாதாரம் மோசமா இருந்ததுனாக்க இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள உள்நாட்டு போர் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது நம்ம நாட்டிலேயே இருக்கு. சீனா, இந்த சீனா வந்து அமெரிக்கா இந்த விதத்துல விரல விட்டு ஆட்டுது. ஒரு நோயை பரப்பி, அது பரப்பிதான் வேற சொல்றாங்க, அது கூட போர் புரியணும்ன்றாங்க. அதுக்கப்புறம் ஈரான் கூட போர் புரியணும்னு இறங்கினாங்க, அதுக்குள்ள கொரோனா வந்துடுச்சு. சோ இவங்க வந்து அடுத்து என்ன போர் புரிவாங்களா, இல்ல நீங்க சொல்ற மாதிரி உள்ளுக்குள்ளேயே வியாதி வந்து இறந்து போயிடுவாங்களான்னு தெரியல. அமெரிக்கா என்ன ஆகும்? இப்ப சைனா யூரோப்புக்குலாம் செல்லமா எல்லாம் பொருள் எல்லாம் அனுப்புறான், யூரோப்ப செல்லமா வச்சுக்கிறான். அண்ட் இப்ப WHO-வை எதிர்த்து அமெரிக்கா பேசினாலும் சைனா வந்து பிரான்ஸும் ஜெர்மனியும் சேர்ந்து இப்ப சொன்னது தப்புன்றாங்க, இந்தியாவும் கூட சேர்ந்துக்குது. சோ இப்படி இருக்கும்போது அமெரிக்காவோட வீழ்ச்சி ஆரம்பம் கொரோனாவிலேயே ஆரம்பிக்குமா, இல்ல அது இன்னும் போராடுவாங்க? முதலாக நான் என்ன சொல்லுனாக்க இந்த சைனா வந்து இந்த வைரஸ் உலகம் முழுக்கல பரப்பிருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. வரலாற்றில் நம்ம பார்த்தோம்னாக்க சைனால வந்து பல வைரஸ் இதுக்கு முன்னியும் வந்து அங்கேருந்து முதல் முதலாக சைனால வந்து பல உலகம் முழுக்கல பரவற வரலாறு உண்டு. அது காரணம் என்னன்னாக்க சைனால வந்து ஒரு பக்கம் ஜனத்தொகை அதிகம், அதே சமயத்துல வந்து சைனால வந்து அவங்க ஃபார்மிங்ல வந்து நிறைய வேற வேற மிருகங்களை வந்து அவங்க பயன்படுத்துறாங்க. குறிப்பிட்டு சொல்ல போனாக்க கோழி, பன்னி. நீங்க டிப்பிக்கல் ஒரு சைனீஸ் வில்லேஜ்க்கு போனீங்க, கிராமத்துக்கு போனீங்கன்னாக்க ஒரு சைனீஸ் ஃபார்மரோட அவனோட பேக்யார்ட், அவனோட தோட்டத்துல பார்த்தீங்கன்னாக்க கோழி, வாத்து, நிறைய வாத்து வச்சிருப்பாங்க. வாத்து, கோழி, பன்னி, அப்புறம் ஒரு சின்ன குளம் இருக்கும், அதுல மீன் இருக்கும். இவன் எப்படி ரீசைக்கிள் பண்றானாக்க அந்த மீனை வந்து அவன் கருவாடா மாத்தி அதை பவுடரா மாத்தி கோழிக்கு சாப்பிட கொடுப்பான். அந்த கோழியை தின்னு அதுல மிச்சம் இருக்கிறத வந்து அதை பவுடரா பண்ணி பன்னிக்கு கொடுப்பான். பன்னிலேருந்து மிச்சம் இருக்கிறத வந்து மீன் கொடுப்பான். அப்படின்னா இது ஒரு சைக்கிள்.
அப்படின்னா இந்த நாலஞ்சு விதவிதமான இருக்கிற கோழி பன்னி மீன் வாத்து அப்புறம் மனிதனும் அதே கூட இருக்கான் இவங்க மத்தியில் இருக்கிற வைரஸ் ஒவ்வொரு வேற வேற மிருகத்துல இருக்கிற வைரஸ் வந்து சர்க்குலேட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா இது ஒரு கெசினோ மாதிரி கெசினோல வந்து ஒரு இந்த ரோலெட் வீல் இருக்கும் அது சுத்தின்றே இருக்கும் அந்த நம்பர் வந்ததுன்னா உங்க லாட்ரி இந்த மாதிரி அதே மாதிரி இயற்கையில என்ன ஆகுதுனாக்க இந்த வைரஸ் வந்து வித விதமான வைரஸ் அது ஒரு காம்பினேஷன் கரெக்டா ஒரு காம்பினேஷன் வந்ததுனாக்க ஒரு புது வைரஸ் உருவாயிடும் அதனாலதான் சைனால வந்து இந்த மனிதனும் மிருகனும் ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கிறதுனால அங்கதான் அதிகமா வந்து வரலாற்றை நம்ம பார்க்க போனாக்க ஒரு 2000 வருஷத்துலயே சைனால இருந்து அதிகமா புது நோய் வருது இந்த வைரல் ஃபீவர்ஸ் நோயினாக்க எல்லா நோயும் கிடையாது கேன்சருக்கு அதுக்கெல்லாம் ஹார்ட் ப்ராப்ளம்க்கெல்லாம் சைனா ரெஸ்பான்சிபிள் கிடையாது ஆனா இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் வைரல் டிசீஸ் வந்து சைனா தான் பெரியம்ம வந்து கங்கை கரையில தான் வந்துச்சு எது பெரியம்ம நம்ம ஊர்ல கங்கை கரையில தான் வந்துச்சு இது ஆனா இது வந்து வெவ்வால்ல வந்ததா சொல்றாங்க வெவ்வால் நீங்க சொல்ற மாதிரி அதுல வெவ்வால் சேர்ந்திருக்கலாம் சைனாவோட அங்க வெவ்வால்லாம் சில பேர் சாப்பிடுவாங்க சோ அது இந்த நாட்டுல சாப்பிடுறாங்க இந்தியாலும் சாப்பிடுறாங்க இல்ல நான் வந்து அரசியல் பொருளாதாரத்தை பத்தி பேசுறேன் இப்போ உபயோகப்படுத்திட்டு சைனா வந்து இப்போ நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டான் அவனோட பொருளாதாரம் இயங்க முடியாம நியூக்ளியர் சப்மரீன் கூட இயங்க முடியாம உட்கார்ந்துருக்கு இல்லையா சைனா இப்போ வந்து ஓரளவுக்கு தன்னை இந்த நிலைமையில தன்னை சுவாதித்துட்டு ஐரோப்பா கூடயும் தொடர்புலாம் வச்சுக்கிறான் வளர்க்கறான் எல்லா நாடுகளையும் இத எப்படி பாக்குறீங்க அது இல்ல அவன் வந்து ஒரு காம்படிஷனா வந்திருக்கான் சைனா வந்து இன்னைக்கு வேர்ல்ட்லயே நம்பர் டூ கேபிட்டலிஸ்ட் பவர்னு சொல்லலாம் அமெரிக்காவுக்கு அடுத்தது சைனா தான் கேபிட்டலிஸ்ட் பவர் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆட்சியில இருந்தாலும் அது ஒரு அவங்க சிஸ்டத்தை பார்த்தாக்க ஒரு கேபிட்டலிசம் தான் அது அப்படின்னா ஒரு காம்படிஷன் வருது இப்ப யூரோப் வந்து ரெண்டாவது மகாயுத்தத்துல வந்து யூரோப் அடங்கிட்டு அந்த ரெண்டு மகாயுத்தத்துல வந்து யூரோப் வந்து அமெரிக்காவுக்கு காம்படிஷனா இருந்தது ஒரு காலத்துல அவங்க அடங்கிடுறாங்க ரெண்டாவது மாயத்தம் முடிஞ்சு 70 வருஷத்துல வந்து புதுசா ஜப்பான் தான் ஓரளவுக்கு வளர்றான் ஆனா ஜப்பான் வந்து மிலிட்ரி பவரா வளரல ஜப்பான் வந்து பொருளாதார ரீதியில நல்லா வளர்ந்தாங்களே வழிய ஒரு பொலிட்டிக்கல் உலக லெவல்ல அரசியல்ல ராணுவ ரீதியில அவங்க வளரல சைனா தான் இன்னைக்கு வந்து போன ஒரு 10-20 வருஷத்துல சைனா தான் ஒரு காம்படிஷன் வளர்ந்துருக்காங்க சோ அது வந்து அவங்கள சைனா வந்து முடிக்கிறதுக்கு வந்து அமெரிக்கா மட்டும் இல்ல முழுமையாவே வெஸ்டர்ன் வேர்ல்ட் யூரோப்போட எவ்வளவு இவங்க செல்லமா இருந்தாலும் அவங்களும் வந்து சைனா இவ்வளவு பலசாலியா போகணும்னு வந்து விரும்பல சோ அதுல ஒரு உண்மை நீங்க சொல்றது உண்மை இருக்கு அமெரிக்கா வந்து சைனாவை எப்படியாவது தீர்த்து கட்டுறதுக்கு வந்து முயற்சி செய்வான் இந்த நோயை வந்து ஒரு குற்றம் சாட்டி சைனானாலதான் எங்களுக்கு நோய் வந்தது எங்க மக்கள் எல்லாம் சாவுறாங்க அதனால சைனாக்கு வந்து ஏதாவது சைனா வந்து நம்ம ஒரு விதத்துல தண்டனை கொடுக்கணும்னு அவன் வந்து ஏற்கனவே பேச ஆரம்பிச்சிருக்கான் சைனா வந்து தண்டனை கொடுக்க முடியாம இருக்கிறதுனாலதான் அவன் வந்து WHOக்கு தண்டனை கொடுக்குறான் WHO வந்து சைனா சார்பில் நீங்க பேசுறீங்க அதனால உங்களுக்கு நான் பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான் சோ இந்த போர் சைனாக்கும் அமெரிக்காக்கும் போர் நடக்கிறது பிரான்ஸ் ஜெர்மனி இப்ப எதிர்த்து ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க அமெரிக்கா பண்ணத எதிர்த்து இருக்காங்க ஆமா எதிர்த்து இருக்காங்க அவங்க கூட முரண்பாடு இருக்கு ஆமா முரண்பாடு இருக்கு ஆனா அமெரிக்கா வந்து இன்னைக்கு பாருங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னாக்க ராணுவ அமெரிக்கா வந்து ஒரு விதத்துல நம்பர் ஒன் தான் அதை எதிர்த்து இன்னைக்கு யாரும் டைரக்ட் கன்ஃபிரண்டேஷன்ல வந்து அமெரிக்கா வந்து நீங்க ஜெயிக்க முடியாது அஃப்கோர்ஸ் அமெரிக்காவும் ரஷ்யா இருக்கட்டும் சைனா இருக்கட்டும் டைரக்டா மோதறதுக்கு வந்து அவனும் விரும்ப மாட்டான் எனக்கு சைனா ரஷ்யானால வெற்றிகரமா இருக்க முடியாம இருந்தாலும் அவங்க வந்து அமெரிக்காவுக்கு வந்து ரொம்ப நஷ்டம் செய்யலாம் அந்த மாதிரி வெப்பன்றி அவங்களும் வச்சிருக்காங்க டைரக்ட் கன்ஃபிரண்டேஷன் பார்க்க மாட்டான்
ஆனா வேற விதத்துல அவனை சைனா மலக்கிறதுக்கு வந்து இன்னைக்கு முயற்சி செய்வான், கண்டிப்பா செய்வான். ஏன்னா ஒரு பொருளாதார ரீதியிலையும் சைனா வந்து இன்னைக்கு ஆப்பிரிக்கால, லட்டின் அமெரிக்கால, யூரோப்ல, மிடில் ஈஸ்ட்ல, இந்தியாலயே நீங்க ஒவ்வொரு கடைக்கும் போய் பாத்தீங்கன்னாக்க பாதி மேல சைனீஸ் ப்ராடக்ட் தானே. இன்னைக்கு இப்போ ஜூம் சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்றோம், இது சைனா சாஃப்ட்வேர் தான். நம்மகிட்ட இருக்கிற மொபைல் போன் எல்லாம் சைனீஸ் மேட் தான். உலக முழுக்கல மார்க்கெட் கேப்சர் பண்ணி உட்கார்ந்துருக்கான். அமெரிக்காக்கு வந்து அது நீண்ட காலமாக அவங்க வந்து அதை பத்தி வருத்தப்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த கொரோனா வைரஸ் வச்சு ஒரு சாக்கா பயன்படுத்தி என்னாலும் செய்யறதுக்கு அவன் தயாரா இருக்கு. சொல்லுங்க. இந்த இன்னைக்கு மத்திய அரசாங்கம் வந்து ஒரு வருஷம் வரைக்கும் வந்து அவங்க சம்பளத்தினுடைய ஒரு நாள் வருங்காலத்தோட பொருளாதாரம் எப்படி இருக்குங்க? உங்க மைக் மைக் வருங்காலத்தோட இந்தியாவோட பொருளாதாரம் வரகாலத்துல இந்தியாவோட பொருளாதாரம் வந்து ரொம்ப மோசமா இருக்க போறது. அது உலக முழுக்கல பல நாடுகள்ல இந்த மாதிரி இருக்கும். இந்தியாவோட நிலைமை வந்து ரொம்பவே மோசமா இருக்கும். நம்ம வந்து இதை பார்க்க எப்படி புரிஞ்சுக்கலாம்னாக்க, இந்தியா 40 வருஷம் முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த மாதிரி பின்தங்கி போவோம். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி போயிடும். இது ரிலேட்டட் க்வெஸ்சன் தான். இது வரைக்கும் நடந்த இரண்டு உலக யுத்தங்களும் வந்து பொருளாதார மந்த நிலையை அடிப்படையா வச்சுதான் பொருளாதார நடந்திருக்கு. இப்ப இது இந்த வாருக்கான சூழலை வந்து உருவாக்கி விட்டுருக்கா கொரோனா வைரஸ், இல்ல இத வந்து பயன்படுத்தி ஆளும் வர்க்கம் வந்து வாரம் வந்து கிரியேட் பண்ணுமா? இல்ல கண்டிப்பா கிரியேட் பண்ணும். எனக்கு இப்போ அதுதான் பாருங்க, சுகாதாரத்தை வந்து புரிஞ்சுக்கிற போது நம்ம வந்து முதலே முன்னே என்ன சொல்ல முயற்சி பண்ணனாக்க, மருத்துவம், மருந்து, ஹாஸ்பிட்டல் இதை மாத்திரம் வந்து நம்ம சுகாதாரத்தோட லிங்க் பண்றோம். ஆனா உண்மை என்னன்னாக்க, மனிதன் வாழறதுக்கும் மனிதன் இறந்து போறதுக்கும் பல காரணங்கள் உண்டு. நீங்க உலக லெவல்ல பார்த்தோம்னாக்க, நோயினால இறந்து போறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்களோ, போர்னால இறந்து போறவங்க அதே நம்பர்ஸ்ல இருக்காங்க. ஈராக், ஈரான், லிபியா, ஆப்கானிஸ்தான், ஆப்பிரிக்கால பல நாடுகள்ல நடக்கிற போர்களை நம்ம பார்த்தோம்னாக்க, ஒரு வருஷத்துல குறைஞ்சபட்சம் ஒரு 10 லட்சம் பேர் அதுல இறந்து போறாங்க. பெரிய மிகப்பெரிய நோய்களால எவ்வளவு பேர் இறந்து போறாங்களோ போர்லயும். போரும் ஒரு நோயின்னு சொல்லும், போரும் ஒரு நோய். கொரோனா வைரஸ் ஒரு நோய்னாக்க போரும் ஒரு நோய். இவன் வந்து கொரோனா வைரஸ் வந்து சாக்கா காட்டி அதை பயன்படுத்தி அவன் வந்து போர் போடுறதுக்கு தயாரா இருப்பான். எனக்கு அவனோட மெயின் பிசினஸே போர் தான். அவனோட மெயின் பிசினஸே போர் தான். இப்ப வந்து இந்தியா இன்னைக்கும் போன ஒரு மாசத்துக்குள்ள வந்து என்ன அமெரிக்கா அனௌன்ஸ்மெண்ட் பண்றானாக்க, விதவிதமான வெப்பன்ரி வந்து அவன் இந்தியாவுக்கு வித்துருக்கான். $150 மில்லியன் வந்து வெப்பன்ஸ் வந்து ட்ரம்ப் வித்துருக்கான். ஜனவரியில வந்தானா பிப்ரவரியில வந்தான் இல்லையா? இந்தியாவுக்கு ட்ரம்ப் வந்து பிப்ரவரியில வரான். அப்போ அந்த டீல் போட்டுட்டு போறான். கொரோனா வைரஸ் வந்து ஏற்கனவே ஒரு பெரிய பிரச்சனைன்னு உலகம் முழுக்கல தெரிஞ்ச பின்னும் அவன் வரான். இன்னைக்கு வந்து அவன் லாக்டவுன் சோசியல் டிஸ்டன்சிங் சொல்றானே வழிய, அப்ப குஜராத்ல அவன் போகும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேடியம்ல ஆயிரக்கணக்கான ஜனங்களை வந்து கூடி அவனை வரவேற்கிறாங்க. ஆனா அந்த மீட்டிங்ல வந்து அவன் இந்தியாவுக்கு வந்து $150 மில்லியன் வந்து இவ்வளவு வெப்பன்ஸ் நான் விற்க போறேன்னு டீல் போட்டு போறான். இன்னைக்கு வந்து இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு வந்து மருந்து விற்கிறது. இந்த ஆன்டி மலேரியல் ஒரு ட்ரக், ஒரு மருந்து வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து அதை பயன்படுத்திக்கலாம்னு சொல்றாங்க சில பேர். அமெரிக்கா அது எனக்கு நீ எக்ஸ்போர்ட் பண்ணுன்னு சொல்றாங்க, இவங்க விற்கிறாங்க. ஆனா அவன் பதில்ல ஒரு நம்ம இந்தியா மருந்து விற்கிறதுக்கு பதில் அவன் என்ன விற்கிறான்? ஆயுதங்கள் விற்கிறான். ஸோ அவனோட மெயின் பிசினஸே ஆயுதங்கள் தான். அவன் எங்கேயா ஒரு இடத்துல ஏதாவது ஒரு போர் இருந்தா தான் அவனால பிழைக்க முடியும். ஸோ சைனா வந்து பயன்படுத்தி, சைனா வந்து டைரக்டா அட்டாக் பண்றதுக்கு வந்து இன்னும் அவனால டைரக்டா பண்றது வந்து கஷ்டம் தான். ஆனா அவன் வந்து சைனாவோட ஒட்டி இருந்த வேற வேற நாடுகள் அல்லது சைனாவை வித விதத்துல தொந்தரவு செய்யறதுக்கு வந்து அவன் திட்டம் போடும்.
அதுல வந்து சைனா வந்து கொஞ்சம் ரியாக்ட் பண்ணி ஏதா பண்ணிருந்தாக்க அதை சாக்கா பயன்படுத்தி சைனா வித விதத்துல சைனாவோட பொருளாதாரத்தின் வந்து எப்படி அதை நஷ்டம் பண்ணலாம்னு முயற்சி பண்ணும் கண்டிப்பா. இது வந்து எப்படி பார்க்கலாம்னாக்க சைனா ஒரு காலத்து கம்யூனிஸ்ட் நாடா இருந்தது, இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில அங்க ஒரு முதலாளித்துவ நாடா மாறுறது. ஆனா இது வந்து முதலாளித்துவ உலக முதலாளித்துவத்துல ஒரு முரண்பாடா பார்த்தோம். ஒரு காலத்துல ஜெர்மனிக்கும் இங்கிலாந்துக்கும் ஜெர்மனிக்கும் யுஎஸ்க்கும் இருந்த மாதிரி இன்னைக்கு சைனா வந்து ஜெர்மனியோட ரோல்ல கொண்டு வந்துட்டான். மெயினா பார்க்க போனா ஒரு மூணாவது உலக யுத்தம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அது இந்தியா மாதிரி நாடு வந்து அமெரிக்கா பக்கம் தான் போகும். எனக்கு நம்ம அடிமை நாடு அதனால அவ்வளவா தெளிவா இல்ல. ஏன்னா இப்ப இந்தியா கூட பிரான்ஸ் ஜெர்மனியை சேர்ந்து WHO சப்போர்ட் பண்ணும்போது இந்தியாவும் கூட போய் சேர்ந்துக்குது. ஸோ இந்தியா என்ன சொல்லணும்? பழைய திருப்பி நான் அலைன் மூவ்மெண்ட் எப்படி ஏதாவது ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க நான்-அலைன்ட் மூவ்மெண்ட்ங்கிறது வந்து ரெண்டு போல் இருந்தால்தான் மிகப்பெரிய. இப்போ அந்த காலத்துல சோவியத் யூனியன் இருந்தது, அமெரிக்கான்னு இருந்தது. ஒரு பக்கம் சோவியத் வந்து சோசியலிஸ்ட் கம்யூனிஸ்ட் பட்சம், இன்னொரு பக்கம் கேபிட்டலிஸ்ட். இது மத்தியில வந்து பல நாடுகள் என்ன சொன்னாங்கனாக்க இந்த ரெண்டு மத்தியிலையும் நாங்க வந்து எந்த சாய்ஸும் பண்ண போறது இல்லை, நாங்க நான்-அலைன்டா தனியா நியூட்ரலா இருக்க போறோம்னு நேரு சொன்னோம். இன்னைக்கு என்ன பிரச்சனைனாக்க அமெரிக்கா தான் மெயின் டாமினண்டா இருக்கு. மொழ மொழமா அவங்களோட டாமினன்ஸ் குறைஞ்சிட்டு வருது, அது வேற விஷயம். ஆனா இன்னைக்கு வந்து அதே சமயத்துல வந்து இந்தியால வந்து அந்த மாதிரி பொலிட்டிக்கல் நேரு காலத்துல இருந்த பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் மாதிரி இல்லை. இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் வந்து இப்போ என்ன, இவங்க வந்து அந்த ஹைட்ரோக்ளோரோக்வின் மருந்து வந்து இந்திய மக்களுக்கே தேவையா இருக்கும், அதனால வந்து நாங்க இது எக்ஸ்போர்ட் பண்ண போறது இல்லைன்னு அவங்க ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. ட்ரம்ப் என்ன சொன்னார் பப்ளிக்லி, அவர் வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ்லயே சொன்னார், இந்தியா வந்து எங்களுக்கு மருந்து வித்தே ஆனோம், விற்கலைனாக்க நாங்க வந்து ஒரு ரிட்டாலியேட் பண்ணுவோம்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு விதமான ஒரு தண்டனை கொடுக்கறதுக்கும் நாங்க தயாரா இருக்கோம்னு ஓப்பன் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொன்னார். அதுக்கு அடுத்த நாள் இந்தியா என்ன பண்றது, H1B விசாவை குறைச்சிடுவாரு இல்ல, H1B விசாவை குறைச்சிடுவாரு, அந்த மாதிரி ஏதாவது செய்வாரு. நிறைய அவங்க கிட்ட நிறைய இதெல்லாம் உண்டு. ஆனா இது வந்து எப்படி பாக்கணும்னாக்க ஒரு சாதாரண WHO மேல அமெரிக்கா வந்து அட்டாக் பண்ணாக்க இந்தியா வந்து பிரான்ஸ் ஜெர்மனி கூட WHO பட்சம் எடுக்கலாம், அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா சைனாவோட போர் வந்ததுனாக்க இந்தியாவுக்கு வந்து வேற வழியே கிடையாது. இந்தியா வந்து கண்டிப்பா அமெரிக்கா சைட்லதான், எவ்வளவுதான் பாசாங் பண்ணாலும் அமெரிக்கா சைட்ல தான் அவங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல போர் ஆயுதங்கள் கூட பழதாயிட்டா பழசாயிச்சு போச்சுன்னு அமெரிக்கால பேசுறாங்க. டெக்னாலஜிஸ்ட் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, சைனா வந்து வச்சிருக்க மிசைல்லாம் இப்ப அமெரிக்கா வச்சிருக்க நியூக்ளியர் சப்ரைன் எல்லாம் 15 நிமிஷத்துலயே அழிஞ்சிடும்ன்றாங்க. அதான் அவங்களோட இப்போ ரஷ்யாவோட சைனாவோட இது நிறைய அப்கிரேடேஷன் ஆயிடுச்சான் டெக்னாலஜில, அது அமெரிக்கால ஆகல. சோ அதெல்லாம் கூட அவன் டைரக்ட் கன்ஃபிரண்டேஷன் பண்ண மாட்டான். என்ன பண்ணுவான்னாக்க ஈரான் மேல பாம்பு போடுவான், வெறங்கியா போடுவான், நார்த் கொரியா அடிக்க பாப்பான். நார்த் கொரியா இந்தியாவும் இல்ல, இப்ப இந்தியாவும் பண்ணது இல்ல, பாகிஸ்தான் மேல கோவப்பட்டனா அவன் வந்து காஷ்மீரை தாக்குவான். அந்த மாதிரி இல்ல, இந்தியால இருக்க முஸ்லிம்ஸ் தாக்குவான். அந்த மாதிரி இந்த ப்ராக்சி வார் தான் நடக்கும். ஆனா ஃபுல் முயற்சி பண்ணுவான், எந்த அளவுக்கு வெற்றிகரமா இருப்பாங்கிறது வந்து நம்ம சொல்ல முடியாது, அது போக போக தான் தெரியும். எனக்கு சைனாவும் இன்னைக்கு ஓரளவுக்கு ஒரு பெரிய நாடா வளர்ந்துருக்கு. அவங்க நீங்க சொன்னபடி அவங்க டெக்னாலஜியும் அமெரிக்காவோட குறைவா கிடையாது. இல்ல இப்ப அமெரிக்கன் டெக்னாலஜில எலக்ட்ரானிக் பேஸ்டா இருக்கிறதால அவன் ஏதோ லேசர் ஜாமிங் எல்லாம் வச்சிருக்கான். அத அத லேசர் ஜாமிங் வச்சு அடிச்சான்னா அது ஃபுல்லாவே சிஸ்டமே வேலை செய்யாம போயிடும். அது ரெண்டு பக்கமும் அவனும் அதெல்லாம் அமெரிக்கால வந்து இதெல்லாம் எதிர்பார்த்திருப்பாங்க. அது ஒரு ஆக்சுவல் போர்னால தான் நம்மளுக்கு தெரியும், அது அது வரைக்கும் ஸ்பெகுலேட் தான் பண்ண முடியும்.
தோளா கேக்குதுங்களா? ஆ கேக்குது. எனக்கு ஒரு மூணு கேள்வி இருக்கு தோளா. வசிய சொல்லிடுறேன். நம்ம சுவாசிக்கிற காற்றக்கூடிய ஆக்சிஜன் தான் அடைஞ்சு செரிக்க வைக்கணும்னு நான் படிச்சிருக்கிறேன். நீங்க சொன்ன விஷயம் வந்து பாக்டீரியா வைரஸ் தான் செரிக்க வைக்கணும்னு சொன்னீங்க. ரெண்டாவது வந்து நம்ம உடம்புல வந்து இம்யூ வைரஸோ பாக்டீரியாவோ உள்ள வரும்போது நம்முடைய ஒயிட் பிளட் செல் இருக்கக்கூடிய டி செல்ஸ் தான் வந்து போரிட்டு நமக்கு காய்ச்சல கொடுக்குது அப்படின்னு தான் நான் படிச்சிருக்கிறேன். நீங்க வந்து அதை வந்து பாக்டீரியாவும் வைரஸ் தான் வந்து எடுத்து போராடுங்க ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கீங்க. அதை எனக்கு வந்து நீங்க அறிவியல் பூர்வமா நீ விளக்கணும். மூணாவது கேள்வி வந்து என்னன்னா, இப்ப இங்க இருக்கக்கூடிய இஸ்லாம் அமைப்புகள்லாம் இங்க லோக்கல் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, கொரோனா வந்து இந்தியாவில வந்து இஸ்லாமியர்கள் தாக்கக்கூடிய ஒரு செய்தியா தான் பாக்குறாங்க. ஒரு நாலு பேருக்கு ஒரு குடும்பத்துல நாலு பேருக்கு ஒருத்தர் டெல்லி போயிட்டு வந்திருக்காரு. நாலு பேர்ல மூணு பேருக்கு மட்டும் கொரோனா பாசிட்டிவ் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவருடைய மனைவிக்கு வந்து இல்லைங்க மாதிரி வீட்டை விட்டுட்டு போயிருக்காங்க. இது நம்ம வந்து எப்படி சொல்ல பாக்குறது இந்த விஷயத்த? நீங்க இந்த கேள்வி ஃபர்ஸ்ட் கேள்வி ரிப்பீட் பண்ண, எனக்கு கிளியரா புரியல. நீங்க ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன? பேசிக்கலி ஒரே நிமிஷம், சிவராமன் மற்ற மைக்கு கொஞ்சம் ஆப் பண்ணுங்க. சிவராமன் இல்லை, நம்ம சாப்பிட்ற உணவை வந்து நீங்க சொல்றதும் சரிதான். உட அடிப்படையான ஒரு ப்ராசஸ் வந்து ஆக்சிஜன் வந்து ஒரு ஃபியூவல் மாதிரி, இந்த ஆக்சிஜன் பேர்ன் ஆகி அதில் தான் டைஜஷன் ப்ராசஸ்லாம் ஒரு பக்கம் அது. ஆனால் இதில் வந்து பாக்டீரியாவோட ரோல் வந்து ரொம்ப மிக முக்கியமான ரோல். பாக்டீரியா நம்ம உடலில் வந்து ஒரு 10,000-20,000 விதமான பாக்டீரியாஸ் இருக்கு. வேற வேற வெரைட்டி பாக்டீரியா வந்து வேற வேற ஒரு வேலை செய்யும் நம்ம பாடி உள்ள. அது இந்த டைஜஷன் ப்ராசஸ்ல வந்து நம்ம சாப்பிட்ற உணவை வந்து டைஜஸ்ட் பண்றதுல அதுல இருந்து விட்டமின் ஃபேட் வேற வேற மினரல்ஸ் வந்து செப்பரேட் பண்ணி அது ஒரு ஃபேக்டரி மாதிரி நம்ம பாடிக்குள்ள இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரி. ஸோ அதில் வந்து நீங்கள் சொல்கிற விஷயத்துலேயும் உண்மை இருக்குது, நான் சொல்கிற இதுலேயும் ஒரு அதோட வேற பட்சத்தை பற்றி நான் சொன்னேன். அதை இன்னும் விளக்கமாக வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு இப்போ என்னால் ஃபுல்லாக அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எனக்கு அதனால் ஃபுல்லாக அந்த கேள்வியக்கே புரியாமல் இருக்கு. அதனால் என்ன ஒரு ப்ராடாக புரிஞ்சதை வந்து நான் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன். ரெண்டாவது கேள்வி என்ன? ரெண்டாவது கேள்வி வந்து நம்முடைய உடம்புல வந்து ஒரு வைரஸோ பாக்டீரியாவோ வெளில இருந்து உள்ள வரும்போது நம்முடைய ஒயிட் பிளட் செல் இருக்கக்கூடிய விட்டமின் டி செல் தான், சாரி டி செல் வந்து எடுத்து போராடுது அப்படிதான் நான் படிச்சிருக்கிறேன். நீங்க வந்து பாக்டீரியாவும் வைரஸ் தான் வந்து எடுத்து போராடும் போது ஃபீவர் வருதுன்னு சொன்னீங்க. இல்ல, இந்த டி செல் மட்டும் இல்ல, முதல் முதலாக வந்து வெளியிலிருந்து வர பாக்டீரியா வைரஸ் வந்து எதிர்க்கிற ஒரு நம்ம பாடியில இம்யூன் சிஸ்டம்ல இருக்கிறது வந்து மேக்ரோஃபேஜ்னு சொல்லுவாங்க. மேக்ரோஃபேஜ், இந்த மேக்ரோஃபேஜ்ங்கிறது வந்து இந்த மேக்ரோஃபேஜ் வந்து ஒரு ரொம்ப காலம் முன்னாடி ஒரு பாக்டீரியா நம்ம உடல் உள்ள வந்து நம்ம உடலோட அங்கமாவே போன ஒரு பாக்டீரியா அது. இன்ஃபேக்ட் நீங்க ஒரு ஹியூமன் பாடியோட ஒவ்வொரு செல்லையும் அந்த செல்லோட டயக்ராம் நீங்க பாத்தீங்கன்னாக்க, இல்லாத மைக்ரோஸ்கோப்ல பாத்தீங்கன்னாக்க, அந்த செல் ஒரு ரவுண்டா இருக்கும்,
இப்படி ஒரு சர்க்கிள் இருக்கும், அது உள்ள இன்னொரு குட்டி சர்க்கிள், அது மைட்டோகாண்ட்ரியான்னு சொல்லுவாங்க. அந்த மைட்டோகாண்ட்ரியா தான் ஃபியூல், அந்த ஒவ்வொரு நம்ம பாடியில இருக்கிற ஒவ்வொரு செல்லோட ஃபியூல் டிப்போ மாதிரி, பெட்ரோல் பம்ப் மாதிரி அது. அங்கேருந்தான் எல்லா ஃபியூவலும் அந்த செல்க்கு போகிறது. அந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து ஒரு காலத்துல ஒரு தனிப்பட்ட ஒரு சுதந்திரமா இருக்கிற ஒரு பாக்டீரியா தான் இந்த செல் உள்ள வந்து நம்ம டிஎன்ஏ உள்ளே வந்திருக்கு. நான் என்ன சொல்ல முயற்சி என்னன்னாக்க, இந்த நம்ம உடலுங்கிறதுல வந்து இது உள்ள பல பாக்டீரியா வந்து நம்மளோட உடலோட அம்சமாவே மாறி இருக்கு. நம்ம இம்யூன் சிஸ்டம்ல வந்து பல, இப்போ நம்ம கமென்சல் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. கமென்சல் பாக்டீரியானாக்க நம்மளுக்கு கெடுதல் செய்யாத பாக்டீரியா நிறைய பாக்டீரியா உடல் உள்ள உண்டு. இப்ப நம்ம தோல்லையே பார்த்தோம்னா, நான் சொன்னேன் அந்த மாதிரி ஒரு மைக்ரோஸ்கோப் அடியில உங்க தோலை நீங்க பார்த்தீங்கனாக்க லட்சக்கணக்கான பாக்டீரியா தெரியும். அதோட பாக்டீரியா வர்றதுக்கு அங்க வாய்ப்பு எதுக்கு இல்லைன்னாக்க, ஏற்கனவே நிறைய பாக்டீரியா அங்க இருக்கிறதுனால புது பாக்டீரியா வர்றதுக்கு, ஒரு கெடுதல் செய்யற பாக்டீரியா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கு. அது எப்படி பாக்கலாம்னாக்க, ஒரு பஸ் ஒரு மெட்ராஸ் சென்னை டிரான்ஸ்போர்ட் பஸ் உள்ள வந்து ஃபுல் பேக் பஸ்ஸா இருக்கு, அதுல இன்னொரு ஆள் நபர் அதுல ஏறத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி பார்க்கலாம், நம்ம தோல் மேல இருக்கிற பாக்டீரியா இந்த அதோட தொகை எப்படின்னாக்க லட்ச கோடிக்கணக்கான பாக்டீரியா இருக்கு. அதெல்லாம் அங்க இருக்கிறதுனால நம்மளுக்கு எந்த விதமான கெடுதலும் கிடையாது. ஆனா நம்மளுக்கு அதுல பெனிஃபிட் என்னன்னாக்கா, வெளியில இருந்து வர பாக்டீரியா வந்து இங்க வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ இந்த நம்ம உடல் உள்ள இருக்கிற பாக்டீரியா வந்து வெளியிலேருந்து புதுசா வந்த பாக்டீரியா எதெல்லாம் நோய் வர முடியுமோ அந்த பாக்டீரியா தடுக்கிறதுல ஒரு ரோல் அதுக்கு இருக்கு. டி செல் வந்து இம்யூன் சிஸ்டம்ல அதுவும் இருக்கு. ஆனா டி செல் இதெல்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னாக்க, இப்போ வேக்சினேஷன்னா என்ன, இப்போ இந்த கொரோனா வைரஸே இருக்கு, இது இதுக்கு வேக்சின் கண்டுபிடிச்சாக்க என்ன, இந்த கொரோனா வைரஸ் ஒரு வீக்கெண்ட் அது பலஹீனமான ஒரு கொரோனா வைரஸை வந்து வேக்சின்ல போட்டு நம்மளுக்கு வந்து இன்ஜெக்ஷன் மூலமா கொடுக்குறாங்க. அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபீவர் ஒரு பாடியில ஒரு ரியாக்ஷன் வரும். இது ஃபுல் டோஸ் கிடையாது. ஃபுல் டோஸ் கொரோனா வைரஸ் நம்மளுக்கு கிடைச்சதுனாக்க நம்ம பாதிக்கப்படுவோம். ஆனாக்க வேக்சின் வந்ததுனால பாடி உள்ள ஒரு இம்யூன் சிஸ்டம்ல ரியாக்ஷன் உருவாகிறது. அப்படின்னா இந்த டி செல் இதெல்லாம் வந்து அலர்ட் ஆயிடுது. இந்த டி செல் அலர்ட் ஆகுதுனாக்க, நிஜமாவே ஒரு கொரோனா வைரஸ் நம்ம உள்ள வந்தாக்க அது வந்து டி செல் போய் அட்டாக் பண்றது. ஸோ இந்த பாக்டீரியா வைரஸ் வந்து இந்த பாடியோட இம்யூன் சிஸ்டத்தை வந்து ஒரு ஒரு கான்ஸ்டண்டா ஒரு அலர்ட் சிஸ்டம், ஒரு அது ஒரு அச்சரிக்கை, ஒரு விதமான ஒரு கான்ஸ்டன்ட் அலர்ட்ல வைக்கிறதுக்கு உதவி செய்யறது. அதை அப்படி பார்க்கலாம். இதுல சொல்லுவாங்க, ஊர் பிடாரி கொண்ட வந்த பிடாரிய விடாதுன்னு. சரிங்க, நன்றி தோழா. இப்ப இந்த மூணாவது கேள்வி ஒண்ணு, இப்ப இந்த கொரோனா ஒட்டி இங்க கூட இஸ்லாமியர்கள் எப்படி பாக்குறாங்கன்னா, இஸ்லாமியர்கள் வந்து ஒரு பழிவாங்கக்கூடிய செயலா தான் பாக்குறாங்க. இப்ப சமீபத்துல ஒரு நிகழ்ச்சி இங்க ஒரு தோழர் சொன்னாரு, என்ன சொன்னாங்கன்னா, ஒரு குடும்பத்துல வந்து ஒருத்தர் டெல்லி போயிட்டு வந்திருக்காரு. அதுல குடும்பத்துல நாலு பேர் இருக்காங்க, நாலு பேர் இருக்காங்க தோழர். நாலு பேர் டெஸ்ட் பண்றாங்க, அதுல மூணு பேருக்கு பாசிட்டிவ்னு வருது. அந்த டெல்லி போயிட்டு வந்தவருடைய மனைவிக்கு வந்து நெகட்டிவ்னு வருதுன்னு சொல்லிட்டு அவங்கள மட்டும் விட்டுட்டு மற்ற மூணு பேரை, அவரை, அவருடைய மகன், மருமகள், மூணு பேரும் ஹாஸ்பிட்டல் அழைச்சு போய் வச்சிருக்காங்க. இன்னொரு தோழர் சொன்ன விஷயம் என்னன்னா வந்து சொல்லிக்கிறோம், இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, நெகட்டிவ்னு இருக்காங்க, வீட்டுக்கு விட மாட்டாங்க மாதிரி ஒரு தகவல் வருது. இப்ப இங்க என்ன லோக்கல்ல பேசுறாங்க, இப்ப நோன்பு காலம் இருக்கிறதுனால வந்து இது வந்து ஊரடங்கு தொடரும், மே 25 வரைக்கும் தொடரும் மாதிரி சொல்றாங்க. இது வந்து இஸ்லாமியர்களை பாதிக்க ஒரு பழிவாங்கக்கூடிய செயலா தான் அவங்க அந்த இஸ்லாம் அமைப்புகள் பாக்குது. இதை நீங்க எப்படி தொடர பாக்குறீங்க? முதலாக என்ன சொல்லுவேன்னாக்க, இந்த நாட்டுல இஸ்லாமியர்களை வந்து இந்த அரசாங்கம் ஒரு 6 வருஷத்துல படுத்தின பாடுக்கு, படுத்தின கொடுமைக்கு வந்து இஸ்லாமியர்கள் வந்து இப்படி நினைச்சாக்க அது தவறுன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அப்படி அவங்க வந்து இன்னைக்கு இந்த நாட்டுல எந்த புது விஷயம் வந்தாலும், ஒரு நோய் இருக்கலாம், ஒரு புது திட்டம் இருக்கலாம், எல்லாமே வந்து இஸ்லாமிய சமுதாயத்துள்ள இன்னைக்கு ஒரு
பயமும் உண்டு. ஒரு விதத்துல அவங்க என்ன நினைக்கிறாங்கனாக்க, திட்டம் போட்டு அவங்களை அழிக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அரசாங்கம். அதுல ஒரு உண்மையும் உண்டு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு அரசாங்கம் இருக்கு. இஸ்லாமியர்கள் வந்து இப்படி நினைக்க கிடையாது. ஆனாக்க அவங்க குறிப்பிட்டு இந்த நோய் அவங்களதான் அழிக்கிறதுக்கு இங்க இருந்து வந்திருக்குங்கிறது வந்து நினைக்கிறது தவறு. எனக்கு அப்படி இருந்ததுனாக்க அமெரிக்கா வரி நாட்டுல வந்து 30,000 பேர் இறந்து போயிருக்க மாட்டாங்க. சைனால என்ன இஸ்லாமியர்களா இறந்து போறாங்க? இதெல்லாம் சாதாரண சைனீஸ் தான், இட்டலி, ஸ்பெயின், இங்கிலாந்து எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. இஸ்லாமியர்கள் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்தியாவில வந்து டெல்லியில அந்த ஒரு மீட்டிங்ல வந்து பல இஸ்லாமியர்கள் வந்து ஒரே இடத்துல கூடி, அங்க மலேசியால இருந்து வந்த, தாய்லாந்து மலேசியால இருந்து வந்த இஸ்லாமியர்கள் நோய் கொண்டு வந்திருக்காங்க. அதனால வேகமா அந்த ஒரு மீட்டிங்ல வந்து பரவேற்கு. ஆனா வெறும அதே ஒரு மீட்டிங்ல தான் கொரோனா வைரஸ் பரவேற்குன்னு மீடியால சொல்றதும் தவறு. அதே மாதிரி பல இடத்துல இந்துக்களும் வேற வேற மத சார்ந்த மக்கள் வந்து வேற வேற காரணத்தினால ஒன்று கூடி இருக்காங்க. இப்போ இந்த லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ண உடனே ஆயிரக்கணக்கான மைக்ரெண்ட் ஒர்க்கர் வந்து டெல்லி, பாம்பேல இருந்தா நடந்து வீட்டுக்கு செல்றதுக்கு செல்லும்போது கூட தானே எல்லாரும் கிட்ட கிட்ட தானே இருந்தாங்க. என்ன சோசியல் டிஸ்டன்சிங் தான் மெயின்டைன் பண்ண முடியல. அதனால வந்து ஈரான்ல கூட மொதல் முதல்ல கொரோனா வந்த போது ஈரான்ல அமெரிக்கா தான் விட்டுது கொரோனாவை. எங்களை அமெரிக்கா தான் எங்க மேல போர் புரியறதுக்காக கொரோனா விட்டுருக்குன்ற மாதிரி ஈரான்ல கூட சொன்னாங்க. ஆனா இப்போ அமெரிக்காவே அதுல பாதிக்கிறதுனால இப்போ சரின்னு புரிஞ்சிருப்பாங்க. எல்லா நாடும் பாதிக்கிறதுனால இல்ல. இப்போ அமெரிக்காக்காரன் சொல்லணும்னா சைனாக்காரன் தான் விட்டுருக்கான் எல்லாருக்கும் சொல்லணும். இப்போ இஸ்லாமியர்கள் மேல வந்து இந்தியால வந்து இந்தியன் மீடியா என்ன சொல்றாங்க, இஸ்லாமியர்கள் தான் அதிகமா இதை பரவுறாங்க. நான் என்ன சொல்லியிருந்தேனாக்க, இஸ்லாமியர்கள் வந்து எல்லாரும் பாருங்க, ஒரு நோய் வர இந்த மாதிரி ஒரு நோய், ஆபத்தான ஒரு நோய் வரும்போது எல்லா மக்களும் எல்லா சமுதாயங்கள்லயும் யாரையா பழி போடுறதுக்கு வந்து அவனாலதான் எனக்கு பிரச்சனை வந்தது, இவனாலதான் வந்ததுன்னு எல்லா நாட்டுலயும் வந்து வேற வேற. இப்போ வந்து சைனாக்காரங்க வந்து இப்போ டெல்லியில எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, நார்த் ஈஸ்ட் மணிப்பூர், மிசோராம், நாகாலாண்ட்ல இருந்து இருக்கிற அங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, வேலை பண்றதுக்கு வராங்க. அவங்கள வந்து சைனீஸ் சைனீஸ்னு சொல்லி அவங்கள வந்து கேலி பண்றாங்க, அல்லது அவங்கள தொந்தரவு பண்றாங்க. எல்லா இடத்துலயும் நடக்கிற விஷயம்தான். இஸ்லாமியர்கள் மத்தியில வந்து என்ன நம்ம புரிய வைக்கணும்னாக்க, இது இயல்பா நடக்கிற ஒரு விஷயம். இது வந்து தனிப்பட்ட முறையில இஸ்லாமியர்களை வந்து கொடுமைப்படுத்துக்குன்னு இந்த நோய் வரல. இஸ்லாமியர்கள் வந்து இதுக்கு காரணமும் இல்லை, இதுக்கு டார்கெட்டும் இல்லை. ஆனா மிஸ்ட்ரஸ்ட் இருக்கு. இது வந்து அரசாங்கம் சரியா இதை வந்து கம்யூனிகேட் பண்ண முடியாம இருக்கு. இவங்க அவசர அவசரமா பிளானிங் இல்லாம எல்லாம் பண்ணதுனால மக்கள் மத்தியில ஒரு அளவுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன இது, இவன் சொல்றது உண்மையா? இன்னைக்கு மீடியாவுக்கும் கிரெடிபிலிட்டி கிடையாது. அதனால யார் யார நம்ப எப்படி நம்புறதுங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு கஷ்டமா இருக்கு. இப்போ இந்த கொரோனா வைரஸ் பத்தி எந்த தகவல் வந்தாலும் சாதாரணமா யாருக்குமே நம்பிக்கை இல்லாம இருக்கு. ஆமா, நம்ம ட்ரம்ப் உலக இது இதனோட தலைவர் ட்ரம்ப் குளோரோக்கின் நல்லா வேலை செய்யுதுன்னு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டேன்றாங்க. ஏன்னா அந்த ஆள் என்னைக்குமே உண்மை பேசினது கிடையாது. இல்ல, அதுக்கு ஆதாரமும் இல்லாம இருக்கு இல்லையா? குளோரோக்வின் வந்து உண்மையாவே நல்லா வேலை செய்யறதாங்கிறதுக்கு வந்து பண்ண வரைக்கும் பண்ண ஆராய்ச்சியில வந்து அது ஒண்ணும் பிரமாதமா வேலை செய்யற மாதிரி தெரியல. அவர் எதுவும் புரூடா விடுறது ஏற்கனவே இருக்க மலேரியா தான் இதை துரத்தணும் போல இருக்கு. தெரியல என்ன எதை துரத்தும், எதை எதை இது பண்ண ஒண்ணு தெரியல. இல்ல, இதுக்கு ஏதாவது ஒரு விதமான ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா வரும், வராம போகாது. ஆனாக்க இன்னும் எவ்வளவு நாளாகவும் அந்த ட்ரீட்மெண்ட் வந்தாலும் எவ்வளவு பேருக்கு அது கிடைக்குங்கிறது வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏற்கனவே போட்ட பிசிஜி ஊசி தடுக்குன்றாங்க, அப்புறம் இதெல்லாம் ஊர்ல வராதுன்றாங்க, என்னமோ சொல்றாங்க. இல்ல இல்ல, அதெல்லாம் அது தாம்பாளத்தை தட்டினா கூட வராதுன்னு சொல்றாங்க. வழக்கே
சீக்கிரம் வராதுன்னு சொல்றாங்க. அது சொல்றதுக்கு என்னமெல்லாம் சொல்றாங்க. நான் சொல்றது ஐசிஎம்ஆர்லயே சொல்றாங்க, இது பிசிஜி ஊசி தடுப்பூசியால கொஞ்சம் இதுவாகுது. ஸ்பெகுலேட் பண்றாங்க இன்னைக்கு என்ன பாக்குறது. இல்ல இதுல இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னாக்க, தனியா பெரிய பெரிய சயின்டிஸ்ட் சயின்டிபிக் பாடிஸ் டாக்டர் மண்ணாங்கட்டின்னு சொல்றவங்களே தடுமாறுறாங்க. அவங்களுக்கே புரியல என்ன நடக்கிறதுன்னு. அது மட்டும் இல்ல, ஒரு மட்டும் இல்ல 40 வருஷமா கொரோனா வைரஸ் ஆராய்ச்சி பண்ண ஒரே ஒரு நோய் மேல இவ்வளவு ஃபோகஸ் பண்றாங்க இல்லையா. இல்ல அதோட 40 வருஷம் கொரோனா வைரஸ்ல ஆராய்ச்சி பண்ண ஒருத்தர் சொல்றாரு, இந்த வைரஸ் வந்து சீக்கிரம் வந்து இந்த டி செல்ஸ் எல்லாம் தாக்கி வைரஸ வந்து தூக்கிடுதான். ஆனா அது பண்ற ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, அது பண்ற ஓவர் ரியாக்ஷன், அந்த ஓவர் ரியாக்ஷன்லதான் ஏதாவது இம்யூன் ரெஸ்பான்ஸ், அதுலதான் இறந்து போறாங்களாம். அதுதான் லங்ஸ் பாதிக்குதான், ஹார்ட் பாதிக்குதான், அந்த ஓவர் ரியாக்ஷன்றாங்களா. அதுதான் பாருங்க, அதுதான் நம்ம இந்த கொரோனா வைரஸ்க்கு வர ஓவர் ரியாக்ஷன்ன்ற இது வந்து நிறைய மக்களை கொல்லணும்னு இல்ல, அதே மாதிரி தான் பாடிக்குள்ள இருக்கு. அதுதான் இந்த லாக் டவுன்ங்கிறது வந்து ஒரு ஓவர் ரியாக்ஷன். நம்ம பாடி உள்ள எப்படி வைரஸ் போய் நம்மள கொல்றதோ, பாடி வெளியில இருந்து இவன் திட்டம் போட்டு அரசாங்கங்கள் வந்து மக்களை கொல்ல போறோம். இதுவும் ஓவர் ரியாக்ஷன் தான். அருமையா பேசுனீங்க இன்னைக்கு, நீங்க அந்த ஹோல் மெதுவா ஆரம்பிச்சு தோழர் சத்ய சிவராமன் அவர்களுக்கும் பங்கு பெற்ற அனைத்து தோழர்களுக்கும் நன்றி 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 எல்லாருக்கும். முடிச்சுக்கிறோம், ரொம்ப நன்றி.